அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதியின் குரல் வாங்க கதைக்குள்ள போவோம் மெல்ல மெல்ல சூரியன் மேலே எழும்ப யோசனை செய்யும் இதமான மற்றும் அழகான அதிகாலை பொழுது ஆரம்பமான தருணம் செல்வண்டுகளின் ரிங்காரமும் கூவும் குயில்களின் இனிய இசையும் கலந்து செவியை வருடும் நேரத்தில் மதுசூதனின் செல்போன் குரல் கொடுக்க எடுத்து பேசினான் எதிர்முனையில் சொல்லப்பட்ட செய்தியில் முகம் மாறினான் அவனையும் அறியாமல் தேகம் சற்றே தடதடுத்து போனது உடல் தளர்ந்தது இதுவரை கட்டி வைத்திருந்த கோபம் மெழுகாய் கரைந்தது நான் உடனே வரேன் அங்கிள் போனை அணைத்தான் மறுபடி போன் செய்து தன் அலுவலக உதவியாளரை அழைத்து ஆபீஸ் வேலைகளை கேன்சல் செய்ய சொன்னான் அது கேட்டவாறு வந்த சுந்தரியை ஏறிட்டான் விவரம் கூறியதன்

பர்வதம் திடீரென்று ஏற்பட்ட காய்ச்சலால் படுத்தவள்தான் சிகிச்சை பலனளிக்காமல் கண்ணை திறக்காமல் போய் சேர்ந்து விட்டாள் பொண்டாட்டி போன ஆறி மாதத்தில் புதுமாப்பிள்ளை என்ற சொல்லுக்கு தப்பாமல் வீட்டில் வேலை செய்த மங்கையை மறுமணம் செய்து வீட்டு எஜமானியாய் ஆக்கி கொண்டார் விஸ்வநாதன் அடுத்தடுத்து பிறந்த இரண்டு பெண் குழந்தைகள் திருமணம் செய்த உடனேயே அவன் மனதில் இருந்து விலகத் தொடங்கிவிட்டார் விஸ்வநாதன் ஆண்களுக்கு பெண் குழந்தைகள் மீதுதான் பாசம் அதிகமாம் அந்த பெண் குழந்தைகளிடம் அவர் காட்டிய பாசம் அவனை அவரிடமிருந்து முழுதாய் விளக்கியது தனக்கு மட்டுமே தந்தை காட்டிய பாசத்தை பகிர்ந்து கொண்டது அவனால் ஜீரணிக்க முடியவில்லை தான் ஆயா ஆயா என்று கூப்பிட்டு உறவாடிய ஒருத்தியை சித்தி என்று கூப்பிட முடியவில்லை அவனால் தாயின் படத்திற்கு முன்பு நின்று அழுது கொண்டிருந்த மகனை பாசத்தோடு தூக்க முயன்ற விஸ்வநாதனைக் கண்டு அதிர்ந்து பின் நகர்ந்தான் அதிர்ந்து போனார் விஸ்வநாதன் டே மது அப்பாகிட்ட செல்லா இரு கைகளை நீட்டி அன்பாய் அழைக்க நீங்க மஞ்சுவோட அப்பா நான் இங்க இனி இருக்கவே மாட்டேன் எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அழுதவாறு வேகமாய் ஓடிய மகனை கண்டு நிரம்பவே அதிர்ந்து ஸ்தம்பித்து போனார் தன் உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேடுவதாய் நினைத்து கொண்டு இந்த மழலை மனதை பற்றி யோசிக்காமல் விட்டுவிட்டாரே நொந்து கொண்டார் ஆனால் நாளடைவில் சரியாகும் என்று நினைத்தவரின் ஆசை நிராசையானது கார் நிற்கும் சப்தம் கேட்டு வெளியே வந்தார் டாக்டர் வேலாயுதம் வாப்பா மது நல்லா இருக்கியா மாமா அத்த பிரியா எல்லாரும் இருக்காங்களா அன்பாய் அவனை வரவேற்றார் எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள் பேசியவாறு உள்ளே நுழைந்தனர் இருவரும் பெரிய ஹாலை தொடர்ந்து மாடிப்படி ஏறி முதல் அறகி அடைந்தனர் ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை புரிந்தது கட்டிலின் மீல் துவண்ட நாராய் படுத்திருந்தார் விஸ்வநாதன் வயதின் தாக்கத்தால் முதுமையின் தோற்றம் விசு உன் புள்ள வந்திருக்கான் பாரு வேலாயுதம் குரல் கொடுக்க மெதுவாய் விழிகளை திறந்தார் அந்த விழிகளில்தான் எத்தனை ஒளி புத்துணர்ச்சி மகனை பார்க்காமலே போயிடுவோமோ என்ற எண்ணம் காணாமல் போனதால் சந்தோஷம் தெரித்தது அவர் முகத்தில் மகனின் கைகளை பிடித்து தடவிக் கொடுத்து நலம் விசாரித்தவரின் விழிகளில் கண்ணீர் வழிய தந்தையை இந்த கோலத்தில் எதிர்பார்க்கவில்லை அவர் ஒரு பக்க கையும் காலும் இழுத்து விட்டது என டாக்டர் அண்கள் சொல்லி இருந்தாலும் இந்த நிலைமையில் மனம் ரொம்பவே வருத்தப்பட்டது விழிகளை துடைத்து விட்டவாறு சமாதானமாய் வாய் பேச ஆரம்பித்தாலும் அவர் செய்த தப்பு அவன் மனதில் ஆழமாய் தீராத வடுவாய் அமைந்து விட்டது உங்களுக்கு ஒன்னும் ஆகாது கண்டிப்பா குணமாயிடுவீங்க சரிதானே ஆறுதலாய் பேசி அன்பாய் ஏறிட்டான் எங்க உன்னை பார்க்காம செத்து போயிடுவேணும்னு நான் ரொம்ப பயப்பட்டேன்பா போதும் இனி இந்த உயிர் பிரிஞ்சாலும் சந்தோஷம்தான் பேச முயன்றவரை கோபமாய் கடிந்தான் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் நல்ல விதமாவே நினப்பமே டாக்டர் பக்கம் திரும்பி அவரின் உடல்நிலை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான் இத்தனை வருஷமா இனி பார்க்கணும் தோணலையில உன் சித்தி இறந்தப்ப கூட யாரோ ஒரு மனுஷனை போல வந்து கலந்துகிட்ட மஞ்ச கல்யாணத்துக்குடன் நீ வரலையே வேதனையில் முகம் வலிக்க பேசியவரை குறுக்கிட்டார் வேளாயுதம் போதும்டா மது இங்க தான் இருக்க போறான் பொறுமையா ஆறாம் பேசிக்கலாம் நீ ஓய்வு எடுத்துக்கோ என்ன சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு அறகி விட்டு வெளியே வந்தனர் அப்புறம் உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி தம்பி போகுது நல்லா போகுதா அங்கிள் நான் சாயங்காலம் கிளம்ப வேண்டியது இருக்கு மெல்ல முணுமுணுத்தவனை கோபமாய் ஏறிட்டார் என்ன விளையாடுறியா உன் அப்பாவோட நிலம இப்படி இருக்கும்போது கூட இல்லாம ஏதோ வயசுல வர உணர்ச்சிகளுக்கு அடிமையாயி ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதுக்கு நீ கொடுத்த தண்டனையே போதும்பா நீ விலக விலக அவ குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிட்டா அவன் உடம்பு குணமாகிற வரைக்கும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறதா நல்லது நண்பனின் நிலையை ஒரு டாக்டராகவும் தோழனாகவும் எடுத்து கூறு மௌனம் காத்தான் பிறகு மெல்ல பேசினான் எத்தனையோ பேரு மனைவியை இழந்த பின்னாடி தங்களோட பிள்ளைகளுக்காக மட்டும் வாழ்றதில்லையா அப்ப எங்க அம்மா மேல அவர் வச்சிருந்த பாசம் அவ்வளவுதானா என்னால ஏத்துக்கவே முடியலையா அங்கிள் தழுதழுத்தான் ஏன் அவரை தப்பான கோலத்தில் பார்க்கற அவருக்கும் உனக்கும் ஆறுதலா அனுசரணையா இருக்க ஒரு துணை தேவன்னு ஏத்துக்கிட்டு இருக்க கூடாதா என்ன அம்மாவை இழந்து நானும் தனியாதானே நின்னு எனக்கு துணையா அவரும் அவருக்கு துணையா நானும் இருந்திருக்கலாம்ல வேகமாய் பேசியவனை ஏறிட்டார் நான் என்ன சொல்ல வர்றேன்னா சாரி அங்கிள் அவர் செஞ்ச கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியல ஆனா அப்பாங்கிற ரத்த பாசம்லாம் எனக்கு இருக்குதான் தான் ஆடாட்டினாலும் தன்னோட தச ஆடும் சொல்லுவாங்கல்ல அது எனக்கு தெரியும் மது அவனோட உடல்நலை பத்தி அடிக்கடி அக்கறையா போன் பண்ணி விவரங்களை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறியே ஆமா அவனோட அருமை பொண்ணுங்கள்லாம் எங்க உடலில் சரியில்லாத அப்பாவை கூட இருந்து கவனிச்சுக்குவாங்கன்னு பார்த்த ஒருத்தரையும் காண ஏளனம் தெரிக்க கேட்டான் உன் சித்தி இறந்த பின்னாடி அவங்கள பத்தி கேட்க ஆள் இல்லாம போயிட்டாங்கப்பா உங்க அப்பாவுக்கு பிசினஸ் பார்க்கவே நேரம் சரியா இருக்க அவங்க இஷ்டத்துக்கு வளர ஆரம்பிச்சிட்டாங்க பெரியவ மஞ்சு காலேஜ்ல கூட படிக்கிற கிஷோர்னு ஒரு பையனை விரும்புற அவனை தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு ஒத்த காலில் நின்னா இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாரு உனைய நேரில் சந்திச்சு பத்திரிக்கை கொடுத்தும் கோபத்தில் நீ வரல ரொம்ப வேதனைப்பட்டாருப்பா உங்க அப்பா சின்னவ டாக்டர் ஆகி சமூக சேவை செய்யணும் ஏழை எளியவங்களுக்கு இலவசமா மருத்துவ உதவி எல்லாம் செய்யணும்னு டாக்டருக்கு படிக்கிறா பாண்டிச்சேரியில ஹாஸ்டல்ல தங்கி எப்பவாவது லீவு கிடைக்கும் போது வந்து பார்த்துட்டு போவா ஆனா அடிக்கடி அப்பாவோட உடல்நலை பத்தி விசாரிக்க தவறதில்ல அப்புறம் ஒரு வாரமா ஆஃபீஸ் பக்கமா போகல அப்பா உடம்பு சரியில்லாததுனால நீதான்ப்பா கவனிச்சுக்கணும் உங்க அப்பா நடமாடுற வரைக்கும் நீ கவனிச்சுக்க மேனேஜர் வந்து விவரமா சொல்லுவாரு இப்ப வந்துடுவாரு என்ன அப்புறம் நான் கிளம்பட்டுமா ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் உங்களை நண்பராக அடைய எங்க அப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவரின் கைப்பிடித்து நிகழ்ந்தவனை புன்னகைத்து விடை பெற்றுக் கொண்டார் தளர்வாய் சோஃபாவில் சாய்ந்தான் உடலும் மனமும் அசதியாய் இருப்பது போன்ற உணர்வில் கண் மூடினான் தம்பி காபி தம்பி மெதுவாய் சத்தம் கேட்க விழிகளை திறந்தான் காஃபி டம்ளருடன் நின்றிருந்த அந்த அம்மாளை பார்த்தவுடன் தெரிந்தது வீட்டு வேலைக்காரி என்று அந்த எண்ணமே அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ண நான் ஒன்றும் கேட்கலையே உங்க இஷ்டத்துக்கு நாடாம் பண்ணாதீங்க நான் கேட்கும்போது கொடுத்தா போதும் என்ன முகத்தில் அடித்தார் போல சொன்ன பதிலில் தாயம்மா தவித்து போனாள் முகம் சின்னதாக சரிங்க தம்பி என்றவாறு மறைந்தாள் ஒரு கணம் பரிதாபப்பட்டது அவன் மனம் ச நான் ஏன் அப்படி பேசுன தன்னையை கேட்டுக்கொண்டவன் பிறகு மேனேஜர் வந்து அவரை அறிமுகப்படுத்திக் கொண்டு அலுவலக விஷயங்களை விளக்கிக் கூற அதிலேயே முழு கவனத்தையும் திருப்பினான் வாணா டாக்டர் அங்கிள் இப்பதான் போன் பண்ணி விஷயத்தை சொன்னாரு நீ வந்தத பத்தி என் கல்யாணத்துக்கூட நீ வரல ஆதங்கமாய் பேசிய தங்கையை புன்னகையோடு ஏறிட்டான் மது அப்பா செஞ்ச தப்புக்கு இவ என்ன செய்வா அவசரப்பட்டுட்டோமோ என்ற எண்ணம் ஓட அவள் தோளை ஆறுதலாய் அணைத்தான் உன்னோட புருஷன் எப்படிமா இருக்காரு விசாரித்தான் உம் நல்லா இருக்காருண்ணா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோண்ணா நான் அப்பா பார்த்துட்டு வந்துடுறேன் தந்தையின் அறை நோக்கி சென்றாள் மஞ்சு தன் அறையில் நுழைந்தவனை அம்மாவின் ஞாபகம் அழைக்காமலேயே வர திரும்பினான் அம்மாவின் படத்தில் போடப்பட்டிருந்த மல்லிகையும் பூவும் வாசனையை எழுப்ப விழிமூடி தாயின் நினைவில் அமைதியாய் நின்றான் ஃபோன் அலற கையில் எடுத்து செவியில் வைத்தான் ஹலோ டேடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மகாபலிபுரம் போகிறேன் எனக்கு ஒரு ஐயாயிரம் பணம் வேணுமே கொஞ்சலாய் அழகிய குரல் பேச வாட் சாரி நீங்கள் தப்பான நம்பருக்கு ஃபோன் செஞ்சுட்டீங்க என்றவாறு தொலைபேசியை வைக்க முயல மீண்டும் அவள் பேசினாள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது மது இண்டஸ்ட்ரீஸ் தானே ஆமா நான் மதுசூதனன் தான் பேசுகிறேன் நீங்கள் யாரு வா நீங்கள் சென்னைக்கு வர மாட்டீங்க அப்படி அப்படின்னு அப்பா சொன்னார அதான் இப்போ வந்துட்டேனே சாரி நான் அப்புறம் பேசுறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு அவள் பேசும் முன் இவன் ரிசீவரை வைத்து விட்டான் யோசனையாய் நெற்றியை ஒரு கையால் தேய்த்தவாறு ஃபைல்களில் பார்வையை ஓட்டினான் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பியவனுக்கு அலுப்பாய் இருந்தது அலுவலக நிர்வாகத்தை ஒரே சீராய் பார்த்து கொண்டிருந்தார் அப்பாவின் நண்பர் மகாலிங்கம் இருந்து பிசினஸ கவனிச்சுக்கோங்க தம்பி உங்க அப்பனோட உடல்நிலையில மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு என்று அக்கறையாய் பேசியவரிடம் இயல்பாய் புன்னகைத்தவாறு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இத்தனை நாள் அலுவலகத்தை நிர்வகிச்சதுக்கு பரவாயில்ல மது வேளாது அவனோட உடல்நிலையை பார்த்துக்கிட்டா நான் ஆஃபீஸை பார்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் நண்பனுக்கு இது கூட செய்யலைனா அப்புறம் நட்புக்கு என்ன அர்த்தம் சொல்லு காலடி சப்தத்தால் கண் விழித்து நிமிர்ந்தான் மேலே டாப்ஸும் கீழே நீல வண்ணம் இடியும் அணிந்து இளமை பூரிக்க மின்னல் வெட்டும் அழகுடன் அவள் நின்றிருந்தாள் எதிரி நான் மகாலிங்கம் பொண்ணு போன்ல பேசினது நான்தான் அவளை அறிமுகப்படுத்திக் கொள்ள உக்காரலாமே என்றான் அப்பா நினைச்சு பேசின என்றவாறு விழிகளால் அவனை விழுங்கினாள் இத்தனை அழகானவனாக அவனை எதிர்பார்க்கவில்லை ஆண்மை ததும்பும் கம்பீரமான உடலும் வசீகரமான முகமும் நாசி மனதை ஊடுருவும் கூர்மையான விழிகள் அவளை இயல்பாய் வீழ்த்தியது அப்பா கூட அடிக்கடி வந்திருக்கிற மாமாவை பார்க்கறதுக்காண்டி மெதுவாய் முக சிவப்போடு பேசியவளை ஏறிட்டான் எப்போ வேணும்னாலும் வரலாமே நீங்க சிரித்தவாறு பேசியவனிடம் முழுதாய் விழுந்தாய் தாரிணி தாயம்மாவுக்கு தவிப்பாய் இருந்தது பெரியய்யாவின் மகன் திட்டியது மனதிற்கு வருத்தமாய் இருந்தது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை வேலைக்காரி மாறும் மாற்றும் உலகத்தில் அவள் பதினைந்து வருடமாய் வேலை செய்கிறாள் அதுவே அதிசயமான விஷயமாச்சே அதுவும் மங்கை அவளை வேலைக்காரியாக நடத்த மாட்டாள் அவளும் வேலைக்காரியாக இருந்து எஜமானி ஆனவள் ஆயிற்று அதுவும் தாயம்மாவிடம் தனி அக்கறை காட்டுவாள் அவள் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை கிராமத்துக்கு போய் பார்த்துவிட்டு விட்டு வர வேண்டும் என்று தயக்கத்தோடு லீவு கேட்டாலும் முழு மனதோடு பணம் கொடுத்து அனுப்பி வைப்பாள் மகராசி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு கொஞ்ச காலமே வாழ்ந்து முடித்து விட்டதை நினைக்கையில் விழியில் நீர் கசிந்தது எதுக்கு தாயம்மா அழுகிற சின்னையா திட்டினதுக்கா புதிதாய் வேலைக்கு சேர்ந்திருந்த மல்லிகா கேட்க ச்சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே விழிகளை துடைத்தவாறு சமையல் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் காபி ட்ரேயுடன் நின்ற மல்லிகாவை ஏறிட்டவாறு காபி கப்பை கையில் எடுத்துக் கொண்டான் மது தந்தை செய்த திருமணத்திலிருந்து வேலைக்காரங்க என்றாலே கோபமும் எரிச்சலும் மூளும் அவனுள் சமயம் பார்த்து சபளத்தை தூண்டி பணம் பறிப்பவர்கள் திருமணம் என்ற பெயரில் சொத்து சுகத்தை அபகரிக்கும் எண்ணம் படைத்தவர்கள் என்ற எண்ணம் அவன் அடிமனதில் வேராய் ஓடிக்கொண்டிருந்தது காஃபியை அசந்து தூங்கும் தந்தையின் தூக்கத்தை விரும்பாமல் வெளியே வந்தான் இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு அப்பா மட்டுமா மஞ்சு இங்கிருந்து அப்பா கவனிச்சுக்க கூடாது என்ற எண்ணம் கூட கோபமாய் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான் அன்பரசிக்கு பட்டணத்து வாழ்க்கையை பார்க்கையில் படபடப்பாய் வந்தது காலில் சக்கரம் கட்டி கொண்டு பறக்கும் ஜனத் திரள்களும் நுழைந்து கொண்டு செல்லும் வாகனங்களும் வானுயிர நிற்கும் கட்டிடங்களும் பார்க்க பார்க்க விழிகளை விரித்தாள் வியப்பில் இதுவரை அவள் சென்னைக்கு வந்ததில்லை கிராமத்தை விட்டு எங்கும் சென்றதில்லை மூன்று வயதிலேயே தந்தையை இழந்து தாயின் தந்தையிடம் வளர்ந்தவள் இதே பட்டணத்தில் தாயம்மா வேலை தேடி அலையும் போது அவள் அழகுக்காக வேலை தர முயன்றனரை தவிர அவள் திறமைக்காக அல்ல தன் கணவன் பிறந்து வளர்ந்த ஊரிலேயே தன் காலம் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவள் அங்கேயே இருக்க செய்தது படிப்பறிவு இல்லாத அவளுக்கு வீட்டு வேலை தவிர வேறு எதுவும் தெரியாது ரிக்ஷா ஓட்டி கணவன் கொண்டுவரும் சம்பாத்தியத்தில் அழகாய் அருமையாய் குடும்பம் நடத்தினாள் இனிமையான வாழ்க்கைக்கு அடையாளமாய் அன்பரசி பிறக்க கொண்டாடினர் இருவரும் அமைதியாய் இல்லறம் போகையில் ஆடி காற்றாய் சுழற்சி அடித்தது அவள் கணவன் ஓட்டி சென்ற ரிக்ஷா மீது பஸ் மோதி உயிரற்ற சடலமாய் வீட்டுக்கு வர அதிர்ந்து போனாள் அழுதழுது புரண்டாலும் அவள் அன்பு கணவன் திரும்பப் போவதில்லையே கையில் குழந்தையோடு தவித்துப் போனாள் அவள் நிலைமை கண்ட அக்கம் பக்கத்தினர் உதவினாலும் எத்தனை நாளைக்கு முடிவு செய்து வேலை தேடினாள் மூன்றாம் வகுப்பை முடித்தவளுக்கு என்ன வேலை கிடைக்கும் கூட்டிப் பெருக்குவதை விட வேலை தேடிய நாட்களில் அவள் அழகை விலை பேச ஆத்திரமும் பயமும் தாயம்மாவுக்கு வந்தது கிராமத்துக்கே திரும்பி போயிடலாமா என்று யோசித்த வேளையில்தான் விஸ்வநாதன் வீட்டில் சமையல் மற்றும் தோட்ட வேலை செய்ய சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாள் இந்த சமயத்தில்தான் விஸ்வநாதன் மங்கையை மனமுடித்து இருந்தார் மங்கை இவளை தன் தோழி போல கருதி பேசுவாள் எந்த நாளிலும் வேலைக்காரியாக எண்ணி நடத்த மாட்டாள் இவளும் மங்கையின் பெண் குழந்தைகளின் மீது நிஜமான பாசம் காட்டி வேலைகளை கவனித்துக் கொண்டாள் அடிக்கடி அழுது சினுங்கும் அன்புவை கூட வைத்துக் கொண்டு வேலை செய்ய முடியாததால் கிராமத்தில் இருக்கும் தந்தையிடம் ஒப்படைத்தாள் அடிக்கடி சென்று அன்பு மகளை ஆசையோடு பார்த்து வந்தாள் காலங்கள் ஓட அன்பு ஆளானாள் உள்ளூர் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பை முடித்தவள் பக்கத்து டவுனில் இருக்கும் கல்லூரியில் படிக்க சூழ்நிலையோ வசதியோ சரியில்லாததால் படிப்பை தொடர முடியவில்லை வயதான தாத்தாவை கவனித்துக் கொண்டு மற்ற நேரத்தில் நாத்து நட களை மட்டுமல்லாமல் பண்ணையார் பரமசிவம் வீட்டில் கூடமாட வீட்டு வேலைகள் செய்து பண்ணையாரின் மனைவி வள்ளிக்கு கூட பிறந்த மகளைப் போல பாசம் காட்டும் அவளுக்கு பாத்திரம் ஆனாள் அம்மா இங்கேயே இருமா தாத்தாவுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா சொன்ன மகளின் தலையை வருடினாள் தாயம்மா அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது வயசான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் தான் நல்லா கவனிச்சுக்கிட்ட வந்த வேகத்துல காய்ச்சல்லாம் மறைஞ்சு போயிடும் பேசிக்கொண்டே தந்தைக்கு கஞ்சியை சூடாய் டம்ளரில் ஊற்றிக் கொடுத்தாள் இந்த சாப்பிட்டுட்டு படுங்கப்பா பரிவாய் நீட்டினாள் படுத்த தந்தையின் போர்த்தி விட்டாள் எப்பொழுதாவது சில நேரங்களில் இந்த மாதிரி லீவு வாங்கிக் கொண்டு அப்பாவையும் மகளையும் பார்த்து விட்டு செல்லுவாள் வரும் போதெல்லாம் மகளுக்கு தலைவாரி பூச்சூடி அழகு பார்ப்பாள் மாசு மறுவற்ற முகம் சிரிக்கும் போது விழும் மோவாயில் சின்ன குழி அழகை அதிகமாக்க இடுப்பு வரை நீண்ட கூந்தல் கரும்பாம்பாய் நெளிந்தது காதிலும் கழுத்திலும் மெல்லிய நகைகள் மஞ்சள் பூசி குளித்த முகம் பொன்னிறமாய் மெருகேறி மினுமினுக்க ரோஜா இதழை ஒட்டி வைத்தது போன்ற இதழ்கள் மெல்லிய கொடி போன்ற தேகம் என்னமா அப்படி பாக்குறீங்க மெல்ல சினிங்கிய மகளை ஆசையாய் அணைத்தாள் உனக்குன்னு ஒருத்தர் எங்க பிறந்திருக்கானோ அவங்ககிட்ட உனைய ஒப்படைச்சிட்டா நிம்மதியா கண்ண மூடிடுவேன் சொன்ன தாயை பொய்கோபத்துடன் முறைத்தாள் அன்பரசி அப்பா இந்த சுக்கு காப்பியை குடிங்கப்பான ஊருக்கு கிளம்புற பேசியவாறு தந்தையை எழுப்பினாள் தாயம்மா ஒரு அசைவையும் காணாமல் மனம் பதற பயமாய் தந்தையை உளுக்க எந்த உணர்ச்சியும் இல்லை அவரிடத்தில் அமைதியாய் உயிர் சென்றிருந்தது அந்த கூட்டை விட்டு அழுதழுது விழிகள் சிவந்து போயிருந்தது தாய்க்கும் மகளுக்கும் கிராமத்து பெரியவர்கள் மூலம் இறுதி காரியம் நடந்து முடிந்தது மகளை தனியே விட்டு செல்ல மனமில்லை தன் கூடவே மகளும் வேலை செய்யட்டும் என்ற முடிவோடு தன் கூடையே அழைத்து கொண்டாள் என் பொண்ணு அன்பரசிமா இங்கேயே இவளுக்கும் வேலை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கெஞ்சலோடு பேசியவளை ஏறிட்டாள் மஞ்சு சோத்துக்கு கஷ்டப்பட்டாலும் அழகுக்கு ஒன்றும் குறைச்சல்ல ஆமா காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கா இவ எப்படி வீட்டு வேலைக்கு ஒத்து வருவாளா யோசனையாய் பார்வையை உயர்த்த இல்லம்மா சமையல் வேலை வீட்டு வேலை கவனிக்கிறது எந்த வேலை இருந்தாலும் செய்வாமா என் கூடவே இருந்து வேலையை செய்யட்டுமேன் சரி சரி ஏதோ எங்க அம்மா காலத்தில இருந்து வேலையை செய்யறேன்னு தான் உனக்கு இந்த சலுகைலாம் எஜமானியை சொல்லிவிட்டு சென்றாள் மஞ்சு ஐயா காப்பியா நீட்டியவாறு நின்ற பெண்ணை ஏறிட்டார் விஸ்வநாதன் அடக்கம் அமைதி இயல்பான புன்னகை பாவாடை தாவாணியில் நின்றவளை பரிவாய் புன்னகை தவாறு கேட்டார் யார் மாணி தாயம்மாவோட பொன்னையா கிராமத்துல இருந்தேன் தாத்தா கூட அவர் இறந்து போயிட்டாரு சமீபத்துலதான் தான் அதனால் அம்மா கூடவே வந்துட்டேன் வருத்தம் துணிக்க பேசியவளை மனம் நிகழ ஆறுதலாய் பேசினார் அவர் அவர் எழுந்து தலையணியில் சாய்ந்து அமர உதவி செய்துவிட்டு விட்டு நீங்கள் காப்பி குடிங்கய்யா நான் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் விலகிய சில நிமிடங்களில் ஒரு பெரிய கிண்ணத்தில் மிதமான சுடுதன் நீரும் துணி கொண்டு அவர் கை கால்களை அழுத்த துடைத்தாள் இருண்டு கிடந்த வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றியது போன்ற ஒரு பரவச உணர்வு அவர் மனதை ஆட்சி செய்ய விழிகளை மூடிக்கொண்டார் ஆஃபீஸ் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு மது பிஸ்னஸ் பற்றி சொல்லவே வேணாம் உங்கள் கிட்ட எல்லாமே இருப்ப அதுக்காக வேற படிப்பெல்லாம் வேற படிச்சிருக்க டாக்டர் பேசியதை மௌனமாய் புன்னகையாய் ஏற்றான் அப்பாவோட உடல்நிலையில் எந்த மாற்றமுமே தெரியலையே அங்குள் ம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற்றம் வரும் மருத்துவத்தையும் தாண்டி தானும் பிழைக்கணும் உயிர் வாழணும்னு ஆசைப்படணும்ல ஏன் என்னம்மா அவருக்கு சலிப்பாய் கேட்டான்

அவர் குணமாகி ஆபீஸ் போற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன் அவருக்கு ஆஃபீஸை கவனிச்சுக்கிற மாதிரி ஆனா அடுத்த நிமிஷம் நான் லண்டனுக்கு கிளம்பி போயிடுவேன் மூணு கால் என்று உடும்பு பிடியிலேயே இருக்கும் அவனிடம் மேலே பேச முடியாமல் மௌனம் காத்தார் டாக்டர் வேலாயுதம் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வெகுநேரம் படுக்கையிலேயே கிடந்து தாமதமாய் எழுந்தவன் விழிகள் தாயின் படம் பார்க்க மனம் லேசானது போன்ற உணர்வில் எழுந்தான் உள்ள வரலாமா மெல்லிய குரல் காற்றோடு மிதந்து வர புருவத்தை உயர்த்தியவாறு ஏஸ் என்றான் உள்ளே காஃபி தட்டோடு வந்தவளை பார்த்ததும் விழிகள் விரிந்தது பனியில் பூத்த ரோஜாவாய் முகமெங்கும் வியர்வை பூக்கள் பூத்திருக்க தப்பு செய்த சிறுமி போல தலை குனிந்து பணிவாய் நின்றவளை பார்த்தவாறு கப்பை கையில் எடுத்துக்கொண்டான் கொண்டான் யாரு நீ புதுசா உன் என்ன கேட்டவாறு காஃபியை குடிக்க ஆரம்பித்தான் நான் தாயம்மா பொண்ணு இங்க வேலைக்கு வந்து நாலு நாள் ஆகுது என் பேர அன்பரசி ரகசியம் பேசுவது போல் ஒப்பித்தவளை ஏளனமாய் ஏறிட்டான் ஏனோ வேலைக்காரங்க என்றாலே எரிச்சலும் கோபமும் அவனுக்கு வரும் வீட்டு வேலைக்காரியாய் வந்து தன் அப்பாவை வளைத்து போட்டு தன் வாழ்க்கையே மாற்றி போட்டதிலிருந்து வேலைக்கார பெண்கள் என்றாலே மோசமானவர்கள் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் சுயநலவாதிகள் என்ற எண்ணம் அவன் ஆள் மனதில் ஊறிப்போயிருந்தது கோபத்தில் முகம் இருக திரும்பிய போது அவள் அங்கே இல்லை அதன் பிறகு காலை வேலைகளை முடித்துக் கொண்டு தந்தையின் உடல்நிலை பற்றி விசாரித்து அவர் உணவருந்துவதை கேட்டுவிட்டு தானும் சாப்பிட டைனிங் டேபிள் முன்பு அமர்ந்து உணவருந்திய போது மஞ்சுவும் அவள் கணவன் கிஷோரும் வந்தனர் ஹலோ வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்க வரவேற்று பேசியவாறு உணவை முடித்துக்கொண்டு எழுந்தான் மதுசூதனன் ம் சாப்பிட்டு தான் வரோம் நீங்க தான் கல்யாணத்துக்கே வரலையே அப்புறம் எப்படி நான் தான் மஞ்சுவோட கணவன் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆச்சரியமாய் கேட்டான் கிஷோர் கல்யாண செடி பார்த்தேன் ஐ எம் சாரி அப்பா மேல உள்ள கோபத்துல கல்யாணத்துல கலந்துக்க முடியல வருத்தமாய் பேச என்னதான் அப்பா மேல கோபம் இருந்தாலும் நல்லது கெட்டதுகள்ல காரியங்கள் எல்லாம் கலந்துக்கிறது தானே மனிதனோட இயல்பு கிஷோர் பேச முகம் மாறியது மதுவுக்கு ஆனாலும் சட்டனை இயல்பானான் பழசையெல்லாம் விட்டு தள்ளுங்க இப்பவா அண்ணன் வந்தாரே அதுவே போதும் இறுக்கமான சூழ்நிலையை இயல்பாக்க முயன்றாள் ஏங்க என்ன செய்யணும்னு இப்பவே சொல்லிட்டு போயிருங்க தாயம்மாவை செய்ய சொல்லிடுறேன் கலகலப்பாய் பேசியவளை அப்ப கூட நீ செஞ்சு போட மாட்ட அப்படித்தானே கணவன் கேளியில் முகம் சிவந்தாள் ஆமா எதையாவது புதுசா செஞ்சா இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்லுவீங்க அதனால தான் நான் எதுவும் செய்ய ரிஸ்கே இல்ல பேசியவளை தொடர்ந்து சரி நான் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என நகர்ந்தான் கிஷோர் ஒரு விஷயம் சொல்லணும்னா தயக்கமாய் பேச ஆரம்பித்த மஞ்சுவை புரியாமல் பார்த்தான் என்ன விஷயம் எதுனாலும் பரவாயில்ல சொல்லுமா அப்பா எங்களுக்கு கொடுத்த கம்பெனி நஷ்டத்துல போகுது இவரும் ஒழுங்காக ஆபீஸ்க்கு போறதில்ல வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியலனா அதான் சிவனேசன் கிட்ட வித்துக்கிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிடலாம்னு யோசிக்கிறோம் தயக்கமாய் பேசி முடித்தாள் ஆமா கம்பெனியை கூட பாத்துக்க முடியாம என்ன பண்ணுறோம் புருஷன் கோபமாய் கேட்க தலை குனிந்தாள் மஞ்சு நான் பார்த்துக்கிறேன் நஷ்டத்தில் ஓடுற கம்பெனி பிஸ்னஸை லாபத்தில் கொண்டு வரதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் பணம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க வேற ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரா உன் புருஷன் கேட்டான் இல்லை அவரோட ஃப்ரெண்டும் இவரும் சேர்ந்து ஒரு சினிமா படம் எடுக்கலாம்னு வாயை மூடு முதல்ல மஞ்சு ஒழுங்காக பிஸ்னஸை பார்த்துக்க முடியாதவன் சினிமா படம் எடுத்து சம்பாதிக்க போகிறானா அதுக்கெல்லாம் திறமை வேணும் அது மட்டும் இல்லை அது ஒரு சூதாட்டம் பொதக்கொழி மாதிரி மீண்டு வர முடியலைன்னா உள்ள இழுத்துக்கும் கோபமாய் பேசியவனை அதிர்ச்சியாய் பார்த்தாள் முகம் மாறிப் போனது எல்லும் கொல்லும் வெடிக்க அண்ணனிடம் தன் கோபத்தை காட்ட முடியாமல் இறைந்து கத்தினாள் தாயம்மா ஹே தாயம்மா வந்த அரை மணி நேரம் ஆகுது காஃபி கொடுக்கணும் தோணாதோ சமையல் அறை பக்கம் திரும்பியவாறு கத்தினாள் மஞ்சு அடுத்த சில நிமிடங்களில் காஃபி தட்டோடு வெளியே வந்தாள் அன்பரசி முகத்தில் பயமும் பதட்டமும் திட்டுவாங்களோ என தோன்றியது மாமாவின் உடல்நிலை பற்றி விசாரித்து விட்டு வந்த கிஷோர் பார்வை அவள் கால் முதல் தலைவரை மேய்ந்தது யார் மஞ்சு இந்த பொண்ணு கேட்டவாறு காஃபி டம்ளரை எடுத்துக்கொள்ள ம் தாயமாவோட பொண்ணுங்க கிராமத்தில் தனியா விட்டுட்டு இருக்கிறத கூடமாட வேலை செய்ய வச்சுக்கலாம்னு கேட்டா சரின்னு சொல்லிட்டேன் ஏளன பார்வையோடு சொல்லி முடித்தாள் மஞ்சு கணவனின் பார்வையை உணராமல் காஃபி கொடுத்துட்டு இல்லை இன்னை என் நின்னுகிட்டு இருக்க கடின குரலில் மது கூற முகம் மாற வேகமாய் உள்ளே மறைந்தாள் அன்பரசி இதை பாரு மஞ்சு பொறுப்போட இருந்தாதான் பணம் சம்பாதிக்க முடியும் கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன் வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு பணம் தர்றேன் இனி பேச ஒன்றுமில்லை என்பது போல அறையை நோக்கி நடக்க அதிர்ந்து போய் நின்றனர் கிஷோரும் மஞ்சுவும் தந்தை சேர்த்து வைத்திருக்கும் ஏகப்பட்ட சொத்துகள் தனக்கும் தங்கைக்கும் மட்டுமே சொந்தம் கோவித்துக் கொண்டு போன அண்ணன் திரும்பி வரமாட்டான் என்ற எண்ணம் அவளுள் இருந்தது அம்மா இறந்தபோது ஏதோ கடமைக்காக வந்து போனவன் தன் திருமணத்திற்கு கூட வரவில்லை அதற்காக அவள் வருத்தப்படவும் இல்லை ஆனால் திடீரென்று டாக்டர் அங்கிள் போன் செய்து அண்ணன் வரப்போகும் விஷயத்தை சொன்னபோது அவளால் நம்ப முடியவில்லை ஆனால் இப்போது பேசியதை அவளால் ஜீரணிக்க முடியாமல் தந்தையிடம் சொன்னாள் இதோ பாரு மஞ்சு உன் புருஷன் மட்டும் கம்பெனியை ஒழுங்க கவனிச்சிருந்தா அதே மாதிரி இன்னொரு கம்பெனிக்கு முதலாளி வருஷத்துக்கு நாற்பது ஐம்பது லட்சம் லாபம் வருமே ஆனா பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு கண்டபடி செலவு செய்யறத என் கண்ணால நான் பார்த்தேன் அவசரப்பட்டு உன் காதலுக்கு சம்மதம் தந்தது தப்போன்னு நினைக்கிறேமா மூச்சு லேசாய் வாங்க அயர்ச்சியாய் விழிகளை மூடிக்கொண்ட தந்தையை கோபத்துடன் விரித்தாள் மஞ்சு பூச்செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்தால் அன்பரசி மனம் மட்டும் மதுசூதனனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது என் நேரமும் முகத்தில் கோபம் கொண்டு காட்சி அளிக்கிறானே சிரிக்கவே மாட்டானா அவன் தந்தை திருமணத்தால் தன் மாமா கூட சிறுவயதிலேயே லண்டன் சென்று விட்டது அதற்கு பிறகு தந்தையின் உடல்நலம் கருதி திரும்பி வந்திருக்கிறது எல்லாம் தாய் கூறியது நினைவில் ஓடியது பொதுவாய் அந்த வீட்டில் ஏழு எட்டு வேலைக்காரங்க இருந்தாலும் ஆறு மணிக்கு எல்லாம் வேலையை முடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள் மறுநாள் காலை எட்டு மணிக்கு தான் வருவார்கள் ஆனால் தாயம்மா மட்டும் விதிவிலக்கு அவளுக்கு வேறு வீடோ சொந்த பந்தங்களோ இல்லாததால் தோட்டம் அருகில் இருந்த சிறிய வீட்டில் அவளை தங்கிக் கொள்ள சொல்லியிருந்ததால் இன்று வரை அங்கேயே வாசம் தொடர்ந்தது கூடவே மகளும் தங்கிக் கொள்வதை யாரும் எதுவும் சொல்லவில்லை செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சியவாறு நகர குண்டுமல்லி செடியில் கொத்தாய் மல்லிப்பூத்திருக்க வாசம் பரவியிருந்தது அதைக் கண்டதும் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் முகம் சிவந்தது அவளுக்கு அவமானத்தில் தினமும் தோட்டத்தில் மலரும் குண்டுமல்லி பூக்களை நெருங்கத் தொடுத்து விடுவாள் தாயம் மகாலில் இருக்கும் தாய் படத்திற்கு தினமும் பூமாலை போட வேண்டும் என்று விஸ்வநாதன் கூறியிருந்ததால் சைமன் தாத்தா தினமும் குண்டுமல்லி பூச்சரத்தை போட்டுவிடுவார் அன்று சைமன் தாத்தாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு வரவில்லை மீஜை மேல் இருந்த பூச்சரத்தை போட போட்டோவை எட்டி எட்டி பார்த்துவிட்டு எட்டாமல் போக ஓரமாய் இருந்த சிறிய ஸ்டூலை எடுத்து பூச்சரத்தை போட முயன்ற வினாடியில் ஸ்டூல் தலைகீழாக கவிழ பயமும் அதிர்ச்சியும் சேர கீழே விழப்போகிறோம் என பதட்டமாய் சாய்ந்த வினாடியில் இரு கைகள் அவளை பூமாலையாய் தாங்கி பிடித்தது அவளை அணைக்கும் விதமாய் மார்போடு சேர்த்து பிடித்திருந்தான் இருவருக்குமே முதல் ஸ்பரிசம் என்னென்னவோ உணர்வுகளை கொட்டி கவிழ்த்தது தவித்தவாறு கீழே நிற்க முயற்சித்தவளை கீழே நிறுத்தினான் என்ன பேசுவது என புரியாமல் சிவந்து தலை குனிந்தாள் இப்படியெல்லாம் சலனப்படுத்தி என்னை கைக்குள்ளே போட்டுக்க சொன்னாங்களா உங்க அம்மா என்று முறைத்தான் விஷத்தை கக்கும் பாம்பை போன்று அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளைக் கண்டு அதிர்ந்து போனாள் சட்டென கண்கள் கலங்கி முகம் சிவந்து போனாள் அவமானத்தை ஒரு பக்கம் தொங்கிய பூச்சரத்தை சரியாக போட்டுவிட்டு திரும்பினான் நான் எந்த பொண்ணுகிட்டையும் ஏமாற மாட்டேன் புரியுதுல்ல என்றவாறு அதை பார்வையிலும் காட்டியவாறு அவன் சொல்ல அந்த நிமிடமே இந்த பூமிக்குள் புதைந்து விடக்கூடாதா என்று ஏங்கினாள் அன்பரசி அம்மா வேற எங்கேயாச்சும் நான் வேலை தேடி பார்க்கட்டுமாமா மெதுவாய் கேட்ட மகளை ஏறிட்டாள் தாயம்மா ஏம்மா என்னாச்சு மஞ்சுமா ஏதாவது சொன்னாங்களோ இல்ல சின்னையா மது தம்பி ஏதாச்சும் திட்டினாரோ அவள் மனதை படித்தவாறு கேட்க வேண்டாம் விஷயத்தை சொல்லி தாய் மனதை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அதெல்லாம் ஒன்னா சும்மாதாமா கேட்டேன் ஏதேதோ சொல்லி மழுப்பியவாறு சென்றவளை யோசனையாய் பார்த்தாள் தாயம்மா பக்குவப்பட்ட அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது சீக்கிரமா மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும்

தங்கை வயிற்றில் பிறந்த செல்வத்தை பார்க்கவே சென்னை வந்தார் மங்கை வரவேற்று அழைத்தாலும் மனம் இடம் கொடாமல் மதுவை தூக்கி கொஞ்சம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மாமா நான் உங்க கூடவே வந்துடுறேனே செத்து போயிடுவேன் பிஞ்சு உள்ளம் புலம்பியதை பார்க்கையில் மனம் வலித்தது தேவனுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறானா என்ன பேசி புரிய வைக்கிறது என்ன சொல்றது என்று புரியவில்லை தேவனுக்கு என் கூடவே அழைச்சிட்டு போகட்டுமா என விஸ்வநாதனை கேட்க இடமாற்றம் அவனை ஓரளவு மாற்றக்கூடும் என்ற எண்ணத்தோடு தலையசைத்தார் ஆனால் அதற்கு பிறகு அவர் வந்து அழைத்த போது கூட தந்தை கூட செல்ல மறுத்து விட்டான் மது அப்போதைக்கு தேவனுக்கு குழந்தை இல்லாதது மருமகனை மகனாய் மாறினான் அதற்கு பிறகு பிரியா பிறந்த கூட இரண்டாவது குழந்தையாகவே நினைத்தனர் அந்த அளவு பாசம் காட்டி வளர்த்து ஆளாக்கி தொழில் கற்றுக் கொடுத்து எல்லாம் செய்தனர் அவனும் அவர்களுக்கு விதிவிலக்காய் இல்லாமல் அவர்கள் மீது பாசத்தை கொட்டி வைத்தான் பிரியாவிடம் ஒருபடி மேலாகவே அன்பு செலுத்தினான் அவ்வப்போது போன் செய்து தந்தை தந்தைகள் பற்றி விசாரித்தாலும் அதில் கடமையை தவிர பாசம் அதிகம் இல்லாமல் போனதற்கு காரணம் அவன் இல்லை ஆனால் தந்தைக்கு திடீரென்று உடல்நிலை மோசமானது பற்றி டாக்டர் போன் செய்தபோது இத்தனை வருடம் இருந்த கோபம் வெறுப்பு எல்லாம் மறந்து உடனே சென்னைக்கு கிளம்பிவிட்டான் வீட்டின் நிலைமை உணர்ந்து கொண்டான் ஒரு பெண் இருந்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்காவிடில் ஆளுக்கு ஒரு திசையாய் ஆட்டம் கண்டு நிலை தடுமாறிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவனாய் யோசிக்க ஆரம்பித்தான் காலையில் கிளம்பி போனால் அலுவலக வேலைகளை முடித்துக் கொண்டு சாயங்காலம் திரும்பியவனின் தினசரி வேலை தந்தையிடம் அரை மணி நேரம் பேசிவிட்டு தன் அறைக்கு திரும்புவதுதான் இத்தனை வருடமாய் அவர் மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சியை போக்கும் விதத்தில் கலகலப்பாய் ஆபீஸில் நடந்த விஷயங்களை மட்டுமல்லாமல் அனைத்து விஷயங்களையும் பற்றி பகிர்ந்து கொண்டவனாய் திரும்புவான் அன்றும் அப்படித்தான் ஏழு மணி அளவில் அவர் அறைக்குள் நுழைந்தான் விஸ்வநாதனின் கை கால்களை வெண்ணிற துணியால் அழுந்த துடைத்துக் கொண்டிருந்தால் மிதமான வெண்ணீரை தொட்டு அன்பரசி அவனைக் கண்டதும் தலை குனிந்தவாறு தன் வேலையிலேயே கவனமாய் இருந்து சீக்கிரமாய் வெளியேறினாள் வேலையை முடித்துக் கொண்டு உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரையா என்றவாறு போனாள் வேகமாய் வெளியேறியவளை முறைப்புடன் பார்த்தான் அன்று நடந்த நிகழ்ச்சியிலிருந்து அவனை முடிந்தளவு பார்க்காமல் ஒதுங்கி தன் வேலைகளை கவனித்து வந்தாள் அரை நேரம் கழித்து அவன் தன் அறைக்கு சென்றிருப்பான் என்று நினைத்தவாறு டிஃபனோடு சென்றவள் அவன் அப்படியே அமர்ந்திருந்தது கண்டு அந்த மின்விசிறியின் காற்றிலும் அவளுக்கு வியர்த்தது என்ன செய்வது என்று புரியாத உணர்வு தேகமெங்கும் ஓட தடுமாறியவளை உணர்ந்தவனாய் எனக்கு காஃபி எழுதிடுவாப்போ என்று கூறியவாறு தந்தையிடம் பேசிவிட்டு வெளியேறினான் அறையை விட்டு வேகமாய் என்ன சொல்ல போறான் தெரியலையே என்று எண்ணம் படர காஃபியுடன் கதவை தட்ட கதவு ஒருக்களை திருக்க தயக்கமாய் நுழைந்தவள் யாரையும் காணாமல் சுற்றும் முற்றும் பார்வையை ஓடவிட்டாள் முதன்முறையாய் அவன் அறையில் ஒரு புறம் கம்ப்யூட்டர் அழகாய் வைக்கப்பட்டிருந்தது கொஞ்சம் தள்ளி செல்ஃப் மாதிரி இருந்த இடத்தில் வரிசையாய் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தது இயல்பாகவே அவளுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வம் அதிகம் என்னென்ன புத்தகம் என்று பார்க்க மனம் பரபரத்தது அடக்கினால் எங்க போயிருப்பான் டீப்பாய் மேல் காஃபியை வைத்து விட்டு திரும்பியவளின் எதிரே நின்றான் குளித்து விட்டு வந்திருப்பான் போல சோப்பு வாசம் நாசியை பயப்படுற ஒளியிற மாதிரி கூட தெரியுது நான் உண்மையை சொன்னதுனாலயா நமட்டு சிரிப்புடன் கேட்டவனை புரியாமல் பார்த்தாள் அன்பரசி எது உண்மை மெதுவாய் கேட்க ஏளனமாய் பார்த்தவன் எப்படி ஒரு அப்படி நடிக்க முடியுது கேட்டவனின் பார்வையை உணர்ந்தவளுக்கு புரிய கோபமும் அவமானமும் தாக்க வழிகள் சிவந்தது அதாவது இவனை மயக்கி கைக்குள்ளி போட்டு சொத்து சுகத்தை அடைய ஆசைப்படுவதாக உலருவதை கேட்கையில் வேதனையாக இருந்தது பாசமும் பரிவும் காட்டி மகளைப் போல அன்பு காட்டும் தந்தை எங்கே தலை அர்த்தம் கற்பிக்கும் மகன் எங்கே மனம் இவன்டெல்லாம் என்ன பேச்சு என்பது போல் வேகமாய் விலகி நடந்தவளை கைப்பிடித்து இழுத்து நிறுத்தினான் அழுத்தமான அவன் பிடி கையை வலிக்க வைக்க ஏற்கனவே அவன் பேச்சில் கோபமாய் இருந்தவள் சட்டன மறு கையால் அவனை அரைந்தே விட்டாள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவன் ஸ்தம்பித்து போனான் சட்டன வேகமாய் வெளியேறினாள் சமையலறைக்குள் நுழைந்தவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் அவன் தந்தை மகனைப் பற்றி உயர்வாய் பேசும் போதெல்லாம் இனம் புரியாத சந்தோஷம் அவள் நெஞ்சில் மேடை போட்டது தந்தை மறுமணம் செய்தது பிடிக்காமல் கோபித்து போனவன் தன் மனைவியாக வருபவளை கண்ணுக்குள் வைத்து நேசம் காட்டுவான் என்று உயர்வான எண்ணங்களை அவன் மேல் வைத்திருந்தாளே தன் சித்தியாய் வந்த பெண்ணால் தன் வாழ்க்கை சூழல் மாறிப் போனதில் பெண்களை வெறுக்கிறானோ பணத்துக்காக எதுவும் செய்வார்கள் என தப்பான அபிப்பிராயம் செய்து கொண்டானோ பலவாறு எண்ணி அழுதவளின் விழிகள் சிவந்து போனது அதே சமயம் மனம் குரல் கொடுத்தது ஆனாலும் ஒரு ஆம்பளைய அடிக்கிறது தப்புதான புரியாமல் குழம்பியவளை விஸ்வநாதனின் இருமல் குரல் செவையை தடவ வேகமாய் அவர் அறைக்கு சென்றாள் தண்ணி குடிங்கையா நீட்ட அவள் முகத்தை பார்த்தவர் திடிக்கிட்டார் ஏமா அழுறியா கேட்டார் இல்லையா கண்ணில் தூசி விழுந்தடுச்சு வேற ஒண்ணும் இல்லையே முந்தானையை எடுத்து முகத்தை அழுத்து துடைத்தாள் எந்த விஷயத்தை மறைக்கிறா மன்று ஏதாவது திட்டிருப்பாளோ இல்ல மது ஏதாவது சொல்லியிருப்பானா என்று நினைத்து கொண்டார் ஏமா யாரு எதுவும் சொன்னாங்களா நான் வேணா கூப்பிட்டு கேட்கட்டுமா என்றவாறு அழைக்க முயற்சிக்க ஐயோ யாரும் எதுவும் சொல்லலையா உண்மையிலேயே தூசி தான் விழுந்துடுச்சு மெதுவாய் சிரிக்க முயல இப்பதான் சரி இந்த சிரிப்பு முகத்துல எப்பவுமே இருக்கணுமா கல்லூரியில படிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல இந்த கிழவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு மேலே பேச முடியாதவரை குறிக்கிட்டாள் அப்படியெல்லாம் பேசாதீங்கய்யா எங்க அப்பாவா இருந்தா செய்ய மாட்டேனா சொல்லுங்க மென்மையான குரலில் கூறியவளை மனம் நிகழப் பார்த்தார் இவருக்காக இங்கே இருக்கிறதா இல்லைன்னா அவனுக்காக வேற வேலை தேடிக்கிட்டு வீட்டில இருந்து போயிடலாமா ஆனால் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை தேடிட்டு சுத்திட்டு தெரியறாங்க வெறும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவளுக்கு என்ன வேலை கிடைக்கும் இதே போல வீட்டு வேலைக்கு போக வேண்டியதுதான் நினைத்து கொண்டாள் அதன் பிறகு நாட்களில் ஆபீஸ் வேலைகளின் மும்மரத்தில் தாமதமாக வீடு வந்தவன் கண்களில் அவள் படவில்லை மட்டுமல்லாமல் அவனும் அவளிடத்தில் பேச்சு வைத்துக் கொள்ளவில்லை மாலை நேரத்தில் ஃபைலில் பார்வையை ஓட்டி எழுதிக் கொண்டிருந்தவன் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டாள் அவள் அப்படி நடந்து கொண்டதற்காக அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுத்து பேசவும் இல்லாமல் ஃபைலில் மூழ்கி இருந்தான் மௌனம் காத்து சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த இடத்தை விட்டு விலகினான் நாட்கள் மெல்ல நகர்ந்தது சோம்பலாய் அன்று டாக்டர் வேலாயுதம் வந்திருந்தார் நண்பனின் உடல்நிலையை பரிசோதித்தவரின் முகம் மலர்ந்தது நல்ல முன்னேற்றம் தெரியுது மது கூடிய சீக்கிரம் எழுந்து நடமாடிடுவார் உங்க அப்பா தேங்க்ஸ் அங்கிள் என்று மணமகுழ நன்றி சொன்னான் என்னோட மாத்திரை மருந்து மட்டுமில்லப்பா அன்போட கவனிப்பு நீ கூட இருக்கிறது எல்லாம் சேர்ந்து அவரை குணமாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் அவர் உடல் பற்றி நடந்து கொள்வது பற்றி அவனிடம் பேசிக்கொண்டிருக்கையில் காஃபியை நீட்டினாள் அன்பரசி அவரும் மதுவும் எடுத்துக்கொண்டதும் வேகமாய் விலகினாள் ஆமா என்ன பிரச்சனைப்பா அன்புக்கு வேற வேலை கிடைக்குமான்னு கேட்டாலே என்ட்ட என்ன சொல்றீங்க அங்கிள் புருவத்தை உயர்த்தினான் வியப்பாய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டி பெருக்கிற வேலை கூட பரவாயில்லைன்னு சொன்னாளேப்பா ஏம்பா நீ திட்னியா இல்ல மஞ்சு ஏதாவது சொன்னாலான்னு கூட நான் கேட்டேன் யாரு எதுவும் சொல்லல அப்படி இப்படின்னு மழிப்பிட்டான் ஏதாவது மது ஹம் இல்லையா அங்கிள் அன்னைக்கு திட்டுனேன் கோவத்துல அதனால கேட்டிருப்பாளா இருக்கும் மத்தபடி ஒண்ணும் இல்லையே நான் பாத்துக்கிறேன் அங்கிள் முதன் முறையாய் அவன் மனதில் அவளைப் பற்றிய புதிய எண்ணம் வானவில்லாய் தோன்றியது ஏனோ அது அவனுக்கு பிடித்திருந்தது அன்று அறிந்தபோது கோபத்தின் உச்சியில் இருந்தான் வேகமாய் அறையை விட்டு வெளிவந்து அவளை தேடிய போது அழுத கண்களை துடைத்தவாறு தந்தையின் அறைக்குள் நுழைந்தவளை பார்க்கையில் அவன் கோபம் மெழுகைப் போல கரைந்து போனது மெல்லிய மாற்றம் அவனுள் மெல்ல உதயமானது அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்பரசியின் பிறந்த நாள் கிராமத்தில் தாத்தா கூட இருக்கும்போது போது கோவிலுக்கு போய்விட்டு தாத்தாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு மானசீகமாய் தாயிடம் வாழ்த்துக்கள் பெறுவாள் ஆனால் இன்றுதான் முதல் முதலாய் தாயின் அருகிலேயே தன் பிறந்த கொண்டாடப் போகிறாள் பெரியதாய் கொண்டாட அவள் ஒன்றும் விஐபி விட்டு பெண்ணில்லையே அதை பற்றி அவள் கவலைப்படவும் இல்லை ட்ரங்க் பெட்டியில் தாயின் நூல் சேலையை எடுத்தாள் உங்க அப்பா எனக்கு முத முதல்ல வாங்கி தந்த சேலம்மா ஒரு தடவை தான் கட்டினேன் அதுக்கு பின்னாடி உங்க அப்பா போன பிறகு அவரோட நினைவா வச்சிருக்கிறேன் அதை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா என்ன தாயின் வார்த்தைகள் செவியில் ஓட இதழில் புன்னகையும் கூடவே தந்தையோட முகம் கூட பார்க்காத பாவியாயிட்டேனே என்று வேதனையும் ஓடியது மகராசி நல்லா வாழணும் தாயம்மா மகளை வாழ்த்தி அணைத்து கொண்டாள் பக்கத்து தெருவில் இருக்கும் அம்மன் கோவிலில் அர்ச்சனையை முடித்துக் கொண்டு திரும்பியவளை உரசியவாறு நின்றது அந்த கார் கோபத்துடன் திரும்பியவள் காரிலிருந்து இறங்கிய கிஷோரை கண்டதும் கோபத்தை மௌனமாய் விழுங்கினாள் கண்களில் போட்டிருந்த கூலிங் கிளாஸை கழட்டியவாறு அருகே வந்தான் ஹலோ அன்பு ஆர்ப்பாட்டமாய் அவளை அழைத்தது அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தான் வேலை செய்யும் வீட்டின் மருமகனாயிற்றை நினைத்தவாறு மௌனம் காத்தாள் ஜொல்லு பேச்சும் தலை முதல் பாதம் வரை உரசும் விரித்த பார்வையும் கொஞ்சம் கூட பிடிக்காது அவளுக்கு ஆனாலும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்வது ஏழையாக பிறந்து விட்டாளி கோயிலுக்கு போயிட்டு வர என்று கேட்டான் அதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன கேள்வி தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டாள் அன்பு நான் வீட்டுக்கு தான் போறேன் ஏறு வா கார்ல ஏறு வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன் அழைத்தான் பரவாயில்ல சார் நான் நடந்தே வர்றேன் நீங்க கிளம்புங்க வலுக்கட்டாயமாக புன்னகைக்கு முயன்றாள் இதை பார அன்பு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வீட்ல எல்லாம் பேச முடியாது கார்ல ஏறு பேசிக்கிட்டே போகலாம் நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டதும் துள்ளி குதிப்ப பாறேன் சந்தோஷத்திலே பறப்ப அவன் பேச பேச நெஞ்சினில் கிளி பறக்க பயம் படர்ந்தது அவளில் முதல் முதலா சேலை கட்டியிருக்க போல இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தேவத மாதிரி பேச பேச எரிச்சலில் குமைந்தாள் அன்பரசி தன் மகளை மனம் முடித்து ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்தார் விஸ்வநாதன் ஐயா ஆனால் அதையெல்லாம் ஊதாரித்தனமாய் பொறுப்பில்லாமல் அழித்துவிட்டு அடுத்த பெண்ணிடம் கண்டபடி பேசும் இவனை என்ன செய்வது மஞ்சம்மாவுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதோ அப்படி என்னதான் பேச போறான் ரோட்ல நின்று இவனோட பேசவோ நிற்கவோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையே என்று மனதில் நினைத்து கொண்டு மௌனமாய் காரில் ஏறிக்கொண்டாள் பிசினஸ் பிஸ்னஸ் விஷயமாய் ஒரு நண்பரை ஏர்போர்ட்டில் ரிசீவ் செய்துவிட்டு திரும்பிய மதுவின் விழிகளில் கிஷோரும் அன்பும் காரில் ஏறி செல்வது விழுந்தது ஆத்திரம் அலையலையாய் விழிகளில் சிவக்க வெகுண்டான் தன் மனதில் பூட்டி வைத்திருந்த பனித்துளி போன்ற இனம் புரியாத உணர்வு பறந்தோட காலியான மனதுடன் கனத்தது நண்பரை வேண்டிய இடத்தில் விட்டுவிட்டு வீடு வரப்போகும் அவர்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் கொதிக்கும் மனநிலையோடு நேரம் கடக்க ஆரம்பிக்க உள்ளே வந்தான் கிஷோர் கூடவே அவளும் ஹலோ கிஷோர் அவனை அழைத்தவாறு அவள் பக்கம் திரும்பினான் எங்க போய் சுத்திட்டு வர வீட்டையும் அப்பாவும் பார்த்துக்க தானே உன்னை வேலைக்கு வச்சிருக்கோம் கடுகடுக்க பேச மனம் வலித்தது இல்ல கோவிலுக்கு பேச முயன்றவளை இடை மறித்தாள் சூடா காஃபி போ அதட்டினான் விழிகளில் எட்டி பார்த்த கண்ணீரை மறைத்தவாறு மௌனமாய் சமையலறைக்குள் நுழைந்தாள் ஏழ்மையா பிறந்த வேளக்காரிங்கெல்லாம் இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட பட்டுதான் வாழணும் போல ஐந்தே நிமிடத்தில் காஃபி தட்டோடு வெளிப்பட்டாள் அன்பு சரி மது அப்ப நான் கிளம்புறேன் அவளிடம் விடை பெற்றவாறு காஃபி டம்ளரை டீப்பாய் மீது வைத்துவிட்டு அவள் பக்கம் திரும்பிய கிஷோர் கண்ஜாடையில் ஏதோ சொல்லியதை மதும் கண்டும் காணாததைப் போல் அமர்ந்திருந்தான் கிஷோர் சென்றதும் அவளை அழைத்தான் எதிரே நின்றவளை விழிகளால் விழுங்கினான் அவளுடைய அழகில் மயங்கி போனான் பின்பு சுதாரித்துக் கொண்டு என்கிட்ட பழிக்கல கிஷோர்கிட்ட ட்ரை பண்றியா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அது மட்டும் இல்ல அவன்கிட்ட பணம் எதுவும் இல்லை இப்போதைக்கு வேகமாய் எழுந்து கோபத்தோடு பேசியவளை முறைத்தாள் வெந்த புண்ண வேலை பாய்ச்சானே ஏன் இனைய மட்டும் தப்பான பார்வையிலே பார்க்கறான் தவிப்பில் முட்டாள் முட்டாள் மாதிரி ஒளராதிங்க ஆத்திரத்தில் படபடத்தாள் உடம்பெல்லாம் கோபம் பரவ நானா முட்டாள் உண்மையை சொன்னா உடம்பெல்லாம் எரியுதா உனக்கு கேட்ட மனித மருத்துவாத அவள் மனமோ உடலோ இடம் தரவில்லை ஏற்கனவே சொன்ன விஷயத்தில் அதிர்ந்து போயிருந்தாள் இப்பொழுது இவன் வேற மனம் புண்ணாய் வலித்தது இப்போ என்னங்க அதுக்கு உங்ககிட்ட பழிக்கல அதான் கிஷோரம் அடக்கி போடலாம்னு வேகமாய் வார்த்தைகள் வெளிவர ஒரு கணம் உடம்பெல்லாம் விரைத்தது அவளுக்கு பாறாங்கல்லை மனதில் கட்டி வைத்தது போன்ற வழியில் துடித்து போனான் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு குறுக்கு வர நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு தேவைப்பட்டதை நான் தரேன் அதே சமயம் எனக்கு வேணுங்கிறத நீ கொடு உன்கிட்ட இருக்கிற அழகான இளமை எல்லாத்தையும் அவன் பேசியவாறு அவளை தொட முயல கோபத்தில் கையை ஓங்கி விட்டாள் இடையிலேயே கையை பிடித்துக் கொண்டான் எல்லா நேரத்திலேயும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்ல பேசியவாறு அவளை இழுக்க தடுமாறி விழுந்தவளை இறுக அணைத்து கொண்டான் இனி அப்பேற்பட்ட இவன் நினைச்சிட்டானா என்ன மனுஷன் இவன் கொண்டு அவள் முத்தமிட அவள் விலகிச் செல்வதை அவனால் கொள்ள முடியவில்லை மீண்டும் அவள் கையை அழ ஆரம்பித்து விட்டாள் கண்ணத்தில் கண்ணீர் வழிய அழுதவளை விலகி நிறுத்தினான் ஹே என்னாச்சு படபடத்தான் அதிர்ந்து அவன் கேள்விக்கு பதில் பேச முடியாமல் விலகி மறைந்தாள் சில நொடிகள் அசையாமல் நின்றவன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் குடையாய் விரிந்தது கிராமத்து வீட்டில் ஓலை பாயில் படுத்த போது இருந்த நிம்மதியும் சந்தோஷமும் இப்போது இங்கு இல்லை அன்புவுக்கு அழுகையில் கரைந்தாள் அதுவும் நேற்று மஞ்சு சொன்னதை நினைக்கையில் வேதனையில் வெந்தது மனது அப்பா வர வர அந்த அன்புக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க வேலைக்காரி மாதிரியா நடத்துறீங்க கோபமாய் பேசிய மகளை ஏறிட்டார் விஸ்வநாதன் யாரு எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியுமா அன்பா நடந்துக்கிறவங்க கிட்ட அன்பதானே கொடுக்க முடியும் அமைதியாய் சொல்ல நீங்கள் பேசுறத பார்த்தா நான் உங்க மேல இல்லைன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கு பட யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும்லம்மா பேச பேச நிலைமை தெரியாமல் மாத்திரை கொடுக்கணுமே என்ற எண்ணத்தோடு அறைக்கு வந்த அன்பை விரோதம் கலந்த வெறுப்பு பார்வையில் கொட்டினாள் மஞ்சு வேணா இனியும் இங்கே இருக்கிறது நல்லதில்லை அவனுக்கு தான் மேலே தப்பான எண்ணம் வந்துருச்சு மனசுக்கும் இது பிரச்சனை தான் மேலும் பிரச்சனை பெரிதாகும் முன்னாடி வேற எங்கேயாவது வேலை தேடி போயிடணும் இப்படியாக நினைத்துக்கொண்டிருந்தவளை கொண்டிருந்தவளை உடனடியாக செயல்படுத்தும்படி இருந்தது மஞ்சு செய்த காரியம் தாரணிக்கு தாங்க முடியவில்லை மஞ்சுவை சிநேகம் பிடித்துக்கொண்டு கொண்டு அடிக்கடி மதுவை சந்திக்க வீட்டுக்கு சென்றாலும் எதுக்கும் பிடிக்கொடுக்காமல் பேசுவதும் அவளை கண்டாலே ஹலோ சொல்லிவிட்டு தன் வேலைகளை கவனிக்கச் செல்வதும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை எப்படியாவது தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என தவித்துக் கொண்டிருந்தாள் அந்த வீட்டில் அன்பு இருப்பதைக் கண்டு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவன் எதிரே வேலைக்காரியாக இருந்தாலும் அன்பரசி நடமாடுவது சுத்தமாய் பிடிக்கவில்லை தன் மீது படுவதை விட அவள் மீதுதான் அவன் அதிகமாக அதிகமாகப்படுவது போல் ஒரு உணர்வு முதலில் அவளை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக ஆட்டிப்படைத்தது இன்றும் எப்படியாவது தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவோடுதான் மதுவின் வீட்டிற்கு வந்தாள் விஸ்வநாதனிடம் நலம் விசாரித்து மஞ்சு கூட பேசிக்கொண்டிருந்தாள் அவன் வரும் பாதையை எதிர்பார்த்து வாசலிலேயே அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள் ஏ அன்பு காஃபி எடுத்துட்டு வா அதட்டினாள் மஞ்சு அடுத்த சில நிமிடங்களில் அழகு மயிலாய் காஃபி தட்டோடு வந்த அன்புவின் அழகை பார்த்து திகைத்தாள் நாகரிக உடையில் வெளிப்படும் தன் அழகை விட பழைய சேலையில் அவள் அழகு அதிகமாகவும் அடக்கமாகவும் இருக்க மனம் எரிந்தது தாரணிக்கு காஃபி தட்டை நீட்டியவளின் விரல்களின் விளிம்பை விட சுண்ட விரலில் போட்டிருந்த மோதிரம் மஞ்சுவை கோபப்படுத்தியது இது அப்பா பத்திரப்படுத்தி வச்சிருந்த வைர மோதிரமாச்சே அவரோட முதல் மனைவியோட ஆசை பரிசுன்னு சொல்லுவாரு அவள் நினைவா வச்சிருக்கிற மத்த எந்த நகையினாலும் எடுத்துட்டு போன சொன்னது செவியில் ஓட ஆத்திரத்தில் முகம் இருண்டது ஹே இது அப்பாவோட மோதிரமாச்சே உன் கையில எப்படி அவர் தூங்குறப்ப பீரோ திறந்து எடுத்துக்கிட்டியா அப்பவே எனக்கு தெரியும் படபடத்தவாறு வார்த்தைகளை நெருப்பாய் கொட்ட அதிர்ந்தாள் அன்பு என்னமா இது சேலையில் இன்னைக்கு ரொம்ப அம்சமா அழகா இருக்கம்மா சிரிப்பும் கிண்டலும் புன்னகைத்தவாறு இன்னைக்கு என்னோட பிறந்த ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றவாறு அவர் கால்களைத் தொட்டு வணங்கினாள் சிலிர்த்தார் மனம் குளிர வாழ்த்தியவாறு அந்த பீரோவை திறந்து சிறிய இருக்கும் அதை எடுத்துட்டு வாமா என்றவாறு தலையணி அடியில் இருந்த சாவியை எடுத்து நீட்டினார் அதில் இருந்த மோதிரத்தை எடுத்து அவர் அன்பாய் கொடுத்த போது திகைத்து போனாள் ஐயோ இதெல்லாம் வேணாயா உங்களோட வாழ்த்துக்களை போதும் மறுத்தாள் திடமாக இதை கொடுக்கறதால என் சொத்து ஒன்று அழிஞ்சிட போறதில்ல வாங்கிக்க முதல்ல அப்ப என்னை அப்பா மாதிரி நினைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சும்மாவா கேட்டவாறு நீட்டியவரை ஏறிட்டாள் இல்ல அது வந்து மேலும் தயங்கியவளின் கையை பற்றி உள்ளங்கையில் மோதிரத்தை வைத்து மூடினார் அவள் இப்போதும் தயங்க சரி என் விருப்பத்துக்காக இன்னைக்கு மட்டும் போட்டுக்கிட்டு நாளைக்கு கழட்டி கொடுத்துரு சரியா புன்னகைத்தவரிடம் தலையாட்டினாள் அடிப்பாவி இதெல்லாம் என்னைய நம்ப சொல்றியா என்ன திருட்டு கழுத தந்தை இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு உண்ட வீட்டிலே கை வைக்க நீ பாக்குறிய திருடுன அவள் கையை பிடித்து இழுக்க விழிகளில் அழுகை கொப்பளித்து ஓடி வர நடு ரோட்டில் சேலையை அவிழித்த மாதிரி துடித்து போனால் அன்பு அவமானத்தை இவங்க மாதிரி வேலைக்காரங்களுக்கு அதிக இடம் கொடுக்க கூடாது மஞ்சு தாரணி எடுத்து கொடுக்க மேலும் ஆத்திரமானாள் இவளுக்காக தந்தை தன்னை உதாசீனப்படுத்தியது நினைவு வர மேலும் ஆத்திரம் வந்தது பிளீஸ் கையை விடுங்க நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லைங்க கையை உருவ முயன்றவாறு அழுதவளை பட்டன அரைந்து விட்டாள் மஞ்சு அறியும் அதே வினாடியில் அருகிலிருந்து வெளிவந்த மதுசூதனன் அதிர்ந்து போனான் மஞ்சு வேகமாய் கத்தியவாறு அருகில் வந்தான் உள்ளதான் இருந்தியா இவ்வளவு நேரமா சட்டனை எழுந்தாள் தாரணி அறிவிற்கா உனக்கு அப்படி என்ன செஞ்சான் அவள் அடிச்ச முகம் சிவக்க கோபத்தை அடக்க முடியாமல் ரௌத்திரமாய் கேட்க இந்த நிமிஷமே என்னோட உயிர் பிரிஞ்சு போயிடக்கூடாதா எவ்வளவு பெரிய அவமானம் அடுத்தவங்களுக்கு அழுகையோடு விலகியவளை கைப்பிடித்து நிறுத்தினான் முதல் முறையாய் அவன் உதட்டில் அவள் பெயர் அந்த சூழ்நிலையிலும் நினைக்காமல் அவளால் உண்மை தெரியாம பேசாதனா காரணத்தை சொன்னாள் இந்த சின்ன விஷயத்துக்காக அடிச்ச அப்பா தான் சொன்னா அந்த அறைய நீ வாங்கிக்கவியா நாடி நரம்பெல்லாம் ஓடிய கோபத்தை அடக்க முடியாமல் கேட்க முகம் சின்னதாகி போனது மஞ்சுவிற்கு வேலைக்காரிக்காக உங்க தங்கச்சி ஏன் திட்டுறீங்க தாரிணி மெதுவாய் கேட்டாள் வெறுப்பாய் அவளை பார்த்தவன் இது எங்க குடும்ப விஷயம் பிளீஸ் என்றவாறு அன்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நகை நட்டு பணத்துக்கு அலையிறவளோ ஆசைப்படுறவளோ இல்ல ஏன்னா அவளோட குணமே தங்கம் இன்னும் கோபம் குறையாதவனாய் அழுத்தமாய் பேச பேச முகம் சிவந்து போனாள் தாரிணி கூடவே மஞ்சுவும் தப்பு யார் செஞ்சாலும் தப்புதான் ஆனா அன்பு சொன்னது உண்மைன்னு புரிஞ்சதுல மஞ்சுவிடம் கடுகடுத்தவாறு திரும்பினான் அன்பவின் நிலையை பார்க்க பார்க்க உள்ளம் கொதித்து அடித்து அணைந்து ஆறுதல் சொல்ல மனம் பதைத்தாலும் சூழலை கருதி கட்டுப்படுத்தினான் தன் உணர்வுகளை வெறி வெறி சாரி அன்பு கண்களின் மென்மையை தாங்கியவாறு அவள் பக்கம் திரும்பி கூற பொங்கிய அழுகை அடக்கியவாறு மறைத்தாய் ச வெறுப்பாய் அவனும் செல்ல திகைத்து போனாள் மஞ்சு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு காரணமான மஞ்சு மேலேயும் அன்பு மேலேயும் கோபம் படர மஞ்சுவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் தாரிணி முதுகு குழுங்க அழுது கொண்டிருந்தவளை தொட்டு திருப்பினான் இனியும் இங்க இருக்க நீ விருப்பப்பட இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கு அன்பு நானே ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் பிளீஸ் அன்பு மஞ்சு நடந்துகிட்ட விதத்துக்காக நான் வைக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் பிளீஸ் அழுகாத தழுதழுப்பாய் கூறியவனிடம் எதுவும் பேச முடியாமல் தலையாட்டினாள் அப்புறம் ஹாப்பி பர்த்டே என்றவாறு அவள் கையை பற்றி உதட்டை பதித்து சொல்ல திகைத்து நின்றிருந்தாள் அவன் செய்கையில் இரண்டு நாளாக உடல்நிலை சரியில்லாததால் தாயம்மா வேலைக்கு வராமலேயே அறையில் படுத்து கிடந்ததால் மஞ்சு மகளை அறைந்த விஷயம் தெரிய வாய்ப்பில்லாமல் போனது அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போயிடணுமே ஆனா எங்கே போறது முதல்ல ஒரு வேலை தேடிக்கணும் முடிவு செய்த வார நகர்ந்தவளின் நினைவில் மதுசூதனின் சிரித்த முகம் நின்றது இனையை விட்டுட்டு போயிடுவியா அன்பு குறும்புத்தனம் மின்ன கேட்க

என் சொத்து பணம் எல்லாத்தையும் அடைய இப்படி ஒரு வழி இருக்கே பரவாயில்ல என்ன நிரூபிச்சிட்ட ஏழனும் எகத்தாளமுமாய் புருவத்தை உயர்த்தியவாறு அவன் கேட்பது போல கற்பனை வர நெருப்பில் குளிப்பது போல வேதனையில் அன்பு வேண்டாம் என்னோட காதல் என்னுடைய கரைஞ்சு போயிருட்டும் நடக்காத பத்தி பேசுறதுல பிரயோஜனமே இல்ல இனி இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளல நிற்கிறது போலதான் ஒரு முடிவாய் நகர்ந்தாள் அந்த பெரிய அடுக்குமாடி கட்டடத்தின் உச்சியில் மலர் மருத்துவமனை சில்வர் எழுத்துக்கள் வெயில் பட்டு மின்ன பெரிய கேட் முன்பு ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் அன்பு ஆட்டோக்காரரிடம் படத்தை கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் ரிசப்ஷனிஸ்ட் அழகான ஆங்கிலத்தில் அவளிடம் என்ன வேணும் என்று கேட்க டாக்டர் வேலாயுதத்தை பார்க்கணுமே ப்ளீஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்ல ஆனால் அன்பு வந்திருக்கேன்னு சொன்னா உடனே கூப்பிடுவாரு இதோ அவரோட விசிட்டிங் கார்டு நீட்டினாள் வீட்டில் விஸ்வநாதனை கவனிக்கும் போது ஏதாவது அவசர தேவைன்னா ஃபோன் பண்ணு என்ன என விசிட்டிங் கார்டு கொடுத்திருந்தது அவளுக்கு உதவியது போய் லெப்ட்ல முதல் ரூம் அந்த பெண் சொல்ல நன்றி சொல்லியவாறு நீண்ட காரிடாரில் நடக்க ஆரம்பித்தாள் ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை மின்னியது டாக்டர் வேலாயுதம் எம் எஸ் பித்தளை எழுத்துக்கள் மின்னிய கண்ணாடி கதவை மெல்ல தட்டினாள் ஏஸ் உள்ளே இருந்து குரல் கேட்க கதவை தள்ளிக் கொண்டு உள்ளே நுழைந்தாள் வணக்கம் டாக்டர் புன்னகையோடு கூறியவளை ஆச்சரியமாய் ஏறிட்ட வா அன்பு ஆச்சரியமா இருக்கே ஹுக்கார் வா என்றவாறு எழுந்து வந்தார் ஏதாவது முக்கியமான விஷயமா கேட்டார் ஆமா டாக்டர் அங்கிள் என்றவாறு முதுகை காட்டி அமர்ந்திருந்தவனை தயக்கமாய் பார்த்தாள் இல்ல அவங்க போனது வரேன் வெளியே வெயிட் பண்றேன் என்றவாறு திரும்ப முயற்சித்தாள் நீ வந்த விஷயத்தை பேச நான் வெளியில இருக்கேன் என்று முகம் காட்டி எழுந்தவனை கண்டு அதிர்ந்து போனாள் மதுவை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் முதல்ல உட்காரு வெயிலிருந்து வந்திருக்க கூல்ட்ரிங்க்ஸ் குடி அருகில் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்பானத்தை கண்ணாடி டம்பரில் ஊற்றி நீட்ட தயக்கமாய் வாங்கி கொண்டாள் அப்புறம் மது என்றவாறு அவன் பக்கம் திரும்பினார் பிசியோதெரபிஸ்ட வரவேணான்னு சொல்லிட்டேன் முன்ன விட நல்ல மாற்றம் தெரியுது அப்பாட்ட சைமனை புடிச்சுக்கிட்டு அறைக்குள்ளே லேசா நடக்க பழகிறாரு கூடிய சீக்கிரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சுடுவாரு பேச பேச அப்பாவோட உடல்நிலை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கானா எண்ணம் அவளுள் அவரிடம் மேலும் சில வார்த்தைகள் பேசிவிட்டு வெளியேறினாள் மது அப்பாடா என்று குழம்பியா போட்டுக் கொடுங்களேன் சார் ஒரு வழியாய் கேட்க வந்த விஷயத்தை கேட்டு முடித்தாள் தயக்கமாய் ஹேமா இந்த முடிவு பண்ணிருக்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார் மென்று விழுங்க ம் அப்ப சரி சொல்ல விரும்பலைனா வேணா நாளைக்கு டெல்லி போக வேண்டியது இருக்கு வந்ததும் இங்கேயே வேலையில சேர்த்துக்கிறேன் அது வரைக்கும் அங்கேயே இரு சரியா கேட்டவரிடம் தலையாட்டினாள் தேங்க்ஸ் சார் எழுந்தார் இருப்பவர் இல்லாதவர் என பாரபட்சம் காட்டாமல் நீசம் காட்டும் அவரை பெருமிதமாக நினைத்தாள் நான் கிளம்புறேன் என்றவளிடம் ஒரு நிமிஷம் இருமா என்றவர் மது உள்ளவா என்று குரல் கொடுக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் மதுசூதனன் நீ வீட்டுக்கு தானே போற அன்ப வீட்டுல விட்டுட முடியுமா உனக்கு வெளியில் எதுவும் வேலை இருக்கும் இல்ல அங்கிள் நான் அழைச்சிட்டு போயிடுறேன் வீணா எதுக்கு வெயிலில் போகணும் அனுசரணையாய் பேசினான் நான் ஆட்டோலேயே போயிடுறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் இதுல என்ன சிரமம்மா டாக்டர் பேசியவாறு மதுசூதனனை பார்த்தார் எஸ் அங்கிள் நான் உனக்கு தூக்கிட்டு நடக்க போறது இல்ல கார்ல வர்றதுக்கு என்ன மெல்லிய புன்னகையை உதிர்த்தவாறு கேட்டான் மது மேலும் மேலும் மறுத்து சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பாமல் டாக்டரிடம் விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்தாள் கார் பக்கத்தில் தயங்கி நின்றவளை புரியாமல் ஏறிட்டான் ஏன் என்னாச்சு உங்க கூட வர்ற அளவுக்கு தகுதி இல்ல எனக்கு அப்புறம் மேலே பேசும் முன் குறுக்கிட்டான் ஷடப் அவன் கத்தலில் அதிர்ந்து போனாள் இப்ப என்ன சொல்லிட்டா உண்மைத்தானே சொன்னா ஏன் இவ்வளவு கோபம் ப்ளீஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி நடந்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் மெல்லிய குரலில் பேசியவாறு முன்கதவை திறந்து விட்டான் தயக்கமாய் ஏறிக்கொண்டாள் கார் வேகமாய் நகர்ந்தது மனதில் ஏக்கமும் எண்ணங்களும் அழைப்பாய விழிகள் கசிய பெரும் மூச்சுடன் வேடிக்கை பார்க்கும் சாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவனோட அப்பா வேலைக்காரிய கல்யாணம் பண்ணதுக்கே தள்ளி வச்சவ தன்னை எப்படி மேலே யோசிக்க பெரிய ஜவுளி கடையில் இல்லை இல்லை கடலில் நிற்க ஏன் என்பது மாதிரி அவனை பார்த்தாள் கொஞ்சம் சேலையும் சுடிதார் செட்டும் எடுத்துட்டு போயிடலாம் என்றவாறு இறங்கினான் ஓ தங்கச்சிக்கு துணி எடுக்க போறானோ எண்ணம் பின் தொடர்ந்தாள் கடையின் பிரம்மாண்டத்தையும் தேர்வு செய்யும் ஜனத்திரளையும் கூட ஓடி தொந்தரவு தரும் சில குழந்தைகளையும் ஆர்வமாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அவனே சில புடவைகளையும் விலை உயர்ந்த சுடிதார் செட்டு சிலவற்றையும் தேர்வு செய்தான் கடை முதலாளியிடம் வில்லை செட்டில் பண்ணியவாறு அவரிடம் சகஜமாய் பேசி சிரிக்க விழிகள் விரிய அந்த சிரிப்பு தரும் அவன் முக அழகையும் கம்பீரத் தோற்றத்தையும் பார்த்து ரசிக்க போலமா அவன் குரல் அழைக்க முகம் சிவக்க தலை குனிந்தவாறு தலையாட்டினாள் அன்பு இடத்துல இப்படியா அவனையே பார்த்துக்கிட்டே நின்னுட்டாளே அவமானம் பிடுங்கி தின்ன பாழாய்ப் போன மனது கேட்க மாட்டேங்குதே தவித்து தடுமாறியவளின் நிலை கண்டவனாய் குறும்பு சிரிப்பு உதடுகளில் தவள விழிகளில் பளிச்சிட காரில் ஏறினான் ஜவுளி பெட்டிகளை பின்சீட்டில் போட்டான் அதே சமயம் எரிக்கும் விழிகளால் அவர்களை பார்த்தாள் மஞ்சு இந்த அளவுக்கு ஆயி போச்சா மனசுக்குள் தீப்பற்றி எரிந்தது அவளுக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லையா மல்லிகா சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டவனை பார்த்தவாறு தலையாட்டினாள் இப்ப பரவாயில்ல முணுமுணுத்தாள் ஏனோ மனதுக்கு இதம் தந்தது அவன் பேச்சு பேச எவ்வளவோ இருந்தும் மௌனத்தை உடைத்து அவமானப்பட அவள் தயாராய் இல்லை அவனுக்கும் இது சரியான நேரமாய் தோடவில்லை அன்பு இல்ல டாக்டர் அவங்க வேலை கேட்ட விஷயத்த சொல்றேன் நான் ஒன்னும் நீங்க பேசினதெல்லாம் ஒன்னு கேட்கல இதமாய் பேசினான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நினைத்தவாறு உங்களுக்கு எதுக்கு சிரமோ தயங்கியவாறு சொல்ல அவன் முகம் சுருங்கியது மேலே எதுவும் பேசாமல் கார் ஓட்டுவதில் கவனம் செலுத்துவது போல் பாவனை செய்தவாறு அழகாய் காரை ஓட்டினான் காரை விட்டு இறங்கி நடந்தவளை அழைத்தான் திரும்பி என்ன என்பது போல் பார்த்தவளிடம் ஜவுளிகள் அடங்கிய பெட்டியை அவளிடம் நீட்டினான் என்கிட்ட கொடுக்கறீங்க உங்க தங்கச்சிக்குதான் இதெல்லாம் அப்படி நான் சொன்னேனா உனக்காக தான் ப்ளீஸ் வாங்கிக்கோ நான் அப்புறமா மேலே அவனை பேச விடாமல் கேட்டாள் உங்க தங்கச்சி அடிச்சதுக்கு பரிகாரமா தான் இதை கொடுக்குறீங்களா ஸ்டாப் இட் முகம் சுருக்க விழிகள் கோபத்தை வெளிப்படுத்த சில வினாடிகளில் அவன் முகமே மாறிப்போனது ஆத்திரத்தின் உச்சியில் அவளுக்கே சற்று பயமாய் இருந்தது அவன் நிலை கண்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டேனோ என்று நினைக்க தோன்றியது படபடத்தது நீஞ்சம் இவ்வளவு கேவலமா என்ன எடப்போட்டிருக்கல்ல கேட்டவாறு ஜவுளி அடங்கிய துணி பெட்டிகளை காரின் பின்சீட்டில் விசிறி அடித்தவாறு வேகமாய் வீட்டுக்குள் நுழைந்தான் உள்ளம் அழ அதிர்ந்து நின்றாள் அப்பா நான் கேட்டீங்களா என்ன நடக்குது தெரியுமா ஆத்திரமாய் மஞ்சுவை நிதானமாய் ஏறிட்டார் விஸ்வநாதன் என்னம்மா நடக்குது கேட்டவரிடம் அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற பாவம் அவ விட சின்ன பொண்ணு தானே நானும் கவனிச்சேன் நாலஞ்சு செட்டு துணிகளையே மாத்தி மாத்தி கட்டுறத உங்க அம்மா வேலைக்காரங்கள கூட வேலைக்காரங்களா பார்க்க மாட்டா சமமா வச்சுதான் பழகுவா ஆனா நீ மட்டும் அம்மா இப்படி நடந்துக்கிற இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தான் மது என்ன ஏன் பேர் அடிபடுது கேட்டான் பாவம் பா அந்த அன்பு பொண்ணு கிராமத்திலிருந்து வந்தவ வெளியே எங்காவது அழைச்சிட்டு போக சொன்னே மஞ்சுவ முடியாதுன்னு சொல்றா பேச்சை திசை திருப்பினார் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்து அழைச்சிட்டு போறேன்பா என்றவாறு அவரின் உடல்நிலை ஆபீஸ் நிலவரம் பற்றி பேச ஆத்திரமாய் அறையை விட்டு வெளியேறினாள் மஞ்சு மஞ்சுமா உனைய அடிச்சிட்டாங்களாமே ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லடா பரிவும் வேதனையுமாய் கேட்ட தாயை பார்க்கையில் நிகழ்வில் விழிகள் கசிய இல்லம்மா அவங்க மேல காஃபியை ஊத்திட்டேன் கைத்தவறி அதான் பரவாயில்லம்மா எனக்கு ஒரு அக்கா இருந்து அடிச்சானா கோபப்படுவேனா தாயை சமாதானப்படுத்தும் விதமாய் பேசினாள் அன்பு இருந்தாலும் மஞ்சுமா வர வர பேசுறதும் நடந்துக்கிறதும் எனக்கு என்னவோ பயமா இருக்குமா நாம வேற எங்கேயாவது வேலை தேடிக்கலாம் என்ன ரொம்ப வலிக்குதாடா என்று ஆதங்கமாய் கேட்டார் தாயம்மா அதெல்லாம் அப்பவே ஓடிப்போச்சு ஆனாலும் ஒரு விஷயம் உங்க ஆசைப்படி இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நம்ம வேற வீட்டுக்கு வாடகைக்கு போறோம் வேலையும் தான் டாக்டர் சார் ஹாஸ்பிட்டல்லம்மா மகளின் பேச்சில் ஓரளவு சமாதானம் பரவியது ஆனாலும் மகளை அடித்தது மனம் வலிக்க செய்தது கண்ணீர் பெருகி விழிகளை மகள் அறியாமல் முந்தானிகள் துடைத்து கொண்டாள் தாயம்மா நல்ல மனுஷங்கிட்ட தன்னோட பொண்ணோட வாழ்வு சிறப்பா அமையணும் என எப்போதும் போல நினைத்தவாறு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் சேலை பழசாய் இருந்தாலும் அவள் கட்டியதில் அவள் அழகு சேலைக்கு வந்தது என நினைக்க தோன்றியது மதுவுக்கு கழுத்திலும் காதிலும் சிறு நகைகள் அந்த அழகை அதிகமாக்கியதோ இல்ல அவளால் அந்த நகைகள் பேறு பெற்றதோ நினைக்க நினைக்க வியப்பில் ஆழ்ந்தான் மது அவன் பார்த்த வரையில் பெண்கள் எல்லோரும் ரோஸ் பவுடரும் உதட்டு சாயமும் தூக்கி அடிக்கும் மேக்கப்போடு அங்கம் தெரிய உடுத்தியிருக்கும் துணிமணிகளோடுதான் பார்த்திருந்தான் ஆனால் பாவாடை தாவணியில் மஞ்சள் குளித்த முகமும் அமைதியான தோற்றமும் அவனை நிரம்பவே கவர்ந்தாள் அன்பு அவளைப் பற்றி நினைக்க நினைக்க இனம் புரியாத சந்தோஷம் அவன் நாடி நரம்பிங்கும் ஓடியது சந்தோஷமும் வருத்தமும் கலந்த உணர்வு அவனை ஆட்டி படைத்தது இனியும் இந்த தவிப்புடன் இருக்க முடியாது எப்படியாவது தன் காதலை தெரிவித்து விட வேண்டும் என்றுதான் நினைத்தான் மனதில் சட்டென தோன்றியதால் தான் அழகழகாய் அவளுக்காக துணிமணிகளை தேர்வு செய்து அவள் எதிர்பார்க்காமல் அவளிடம் கொடுத்தான் ஆனால் இப்படி நினைப்பாள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அவன் பிடிவாதமாய் வேறு வேலை தேடிக்கொண்டு போகும் முன் தன் காதலை சொல்லி இந்த வீட்டிலேயே மகாராணியைப் போல வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அலைப்பாய்ந்தது அன்பு சீக்கிரம் கிளம்பு வெளியே போகணும் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்ன ஆஃபீஸிலிருந்து உடனே அவளிடம் சொல்லியவாறு மாடி ஏறிய மதுசூதனனை ஒரு நிமிஷம் என்றாள் இதென்ன பொண்டாட்டியை சொல்கிறது போல அதிகாரமாக சொன்னால் அடிப்படையணுமா நினைத்தவாறு எனக்கு வேலை இருக்கு சமையலறையில் முணுமுணுத்தவாறு சிறு கோபம் துணிக்க ஏறிட்டாள் நீ மட்டும் இங்கே வேலை செய்யலை மல்லிகம் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க நான் கூப்பிட்றது ஒரு வேலைக்காக தான் சொல்லிவிட்டு வேகமாய் சென்று விட அப்படியே நின்றிருந்தாள் எளிமையான தோற்றத்தில் இயல்பாய் இருந்தவளின் பாங்கு மிகவும் அழகாய் இருந்தது அவன் கூட வெளியே செல்லும் சந்தோஷம் இருந்தாலும் சந்தோஷப்பட முடியாமல் குழம்பி போனவளை கிஷோரின் குரல் அழைத்தது ஹலோ அன்பு என்ன பண்ற வர வரவோ அழகு கூட்டிகிட்டே போகுது சினிமா பட வேலையில அடிக்கடி வர முடியல சீக்கிரம் கிளம்பு என்றவனை கோபமாக பார்த்தாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கனை பத்தி எல்லாரும் எரிச்சலை அடக்கியவாறு எங்கே என்று கேட்டாள் என்ன அப்படி கேட்டுட்ட உன்னோட ரேஞ்சே மாறப்போகுது அன்பு புகழ் பணம் அந்தஸ்துன்னு வழிய பெட்டியை நீட்டினான் என்னது இது மாடர்ன் ட்ரெஸ் இதை போட்டுக்கோ சேல பாவாட எல்லாம் சரி வராது பேசியவனை குறிக்கிட்டால் கோபத்துடன் பிளீஸ் நான் தான் இதுல இஷ்டம் இல்லைன்னு சொன்னேனே பிறகு ஏன் நீ கட்டாயப்படுத்துறீங்க மனம் வலிக்க நைந்த குரலில் பேசியவளை புன்னகை வழியை பார்த்தான் இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர் அன்பு ஆனா என் கூட பட உன்னை ஈடுபட்டிருந்தவங்களுக்கு உனைய அறிமுகப்படுத்தணும் நல்ல வாய்ப்பன்பது மிஸ் பண்ணிடாத என்றவாறு அவளை தொட வருவது போல நீண்டது அவனது கைகள் மெல்ல பின்னோக்கி அன்பு நகர இந்த காட்சியை கண்ட மஞ்சு கொதித்து போனாள் ஆத்திரமாய் வார்த்தைகளை கொட்ட ஆரம்பித்தாள் அட பாவி மாயக்காரி அடி நீ என் அண்ணனை வளைச்சு போனது பத்தலையா உனக்கு இவரையும் வளைச்சு போட்டியா மூதேவி பிடிச்சவளே கணவன் பக்கம் திரும்பியவள் ஓஹோ துணியெல்லாம் வாங்கி தர அளவுக்கு ஆயிப்போச்சா ஏண்டி அண்ணன் வாங்கி கொடுத்தது பத்தலையோ உனக்கு இந்த அழகை காட்டி ஆம்பளைங்க எல்லாரையும் வளைச்சு போட்டு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுற அப்படித்தானே ஷடப் மஞ்சு வெளிவந்த மதுசூதனன் ஆவேசமாய் கத்தினான் உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆத்திரமாய் பேச வெளிகள் அருவியாய் கொட்ட அதிர்ச்சியை ஜீரணிக்க முடியாமல் சிலையானால் அன்பு அண்ணா இவ செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களானா கண்ணீர் வராத கண்ணை கசக்கியவாறு புலம்பினாள் வெளியே போடி உங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற உனையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் வைக்க கூடாது அன்புவை பிடித்து தள்ள முயற்சிக்க ஸ்டாபிட் மஞ்சு அதட்டி மதுசூதனன் சைமனின் உதவியோடு நடைப்பழகி கொண்டிருந்த விஸ்வநாதனுக்கு நடக்கும் விஷயம் புரியவில்லை என்றாலும் அன்பவின் அழுகை தோற்றம் கோபத்தை வரவழைத்தது அன்பு நில்லு மதுசூதனன் அழைக்க காதில் வாங்காமல் அழுகையோடு ஓடியவளை தடுத்து நிறுத்தியது பக்கத்து வீட்டில் வசிக்கும் நல்ல முத்துவின் குரல் அன்பக்கா மார்க்கெட் போயிட்டு வர வழியில உங்க அம்மா வேன் மோதிடுச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபோன் பண்ண நம்பர் தெரியல அதான் நேர்ல மேலே பேசும் முன் அழுகையோடு குறுக்கிட்டாள் எந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்டவாறு வெளியே ஓடியவளை பின்தொடர்ந்தான் மதுசூதனன் கார்ல ஏர் அன்பு யோசிக்க நேரமில்ல ப்ளீஸ் ஆழ்ந்த குரலில் சொல்லியவனுக்கு பதில் கூறாமல் ஏறிக்கொண்டாள் அழுது வழியும் கண்களோடு நடந்ததை உணர முடியாத பிரம்மை நிலையில் அவள் அவளுக்கும் இருக்கும் ஒரே ஆதரவு தாய்தானே கடவுளே அம்மாவுக்கு ஏதும் ஆயிருக்க கூடாது மனம் பிராப்தித்துக் கொண்டது அழுதழுது கண்ணீர் வற்றி போனது அழாத அன்பு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அவன் ஆறுதலை கேட்கும் நிலையில் அவள் இல்லை தலையில பலமா அடிபட்டுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகணும் ஆகணும் ரத்தம் நிறைய போயிடுச்சு ஏபி நெகட்டிவ் ஹாஸ்பிட்டல்ல இல்ல வேற இடத்துல தான் கேட்கணும் டாக்டர் பேச பேச உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஏறத்தமும் அதே குரூப் தான் டாக்டர் நான் தர்றேன் அப்படியா உள்ள வாங்க சார் டாக்டரை தொடர்ந்தான் மதுசூதனன் ஆனால் எதற்கும் பலனளிக்காமல் மகளை தன்னந்தனியாக விட்டுவிட்டு இறைவனடியை சேர்ந்து விட்டாள் தாயம்மா கூட இருந்து கடைசி காரியங்கள் எல்லாவற்றையும் அவனை கவனித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தாயம்மாவின் உடலுக்கு அவனை கொல்லி வைத்தான் சாவில் மூன்றாம் மனுஷியாய் நின்ற மஞ்சு அதன் பிறகு அந்த வீட்டை எட்டி பார்க்கவில்லை கிஷோர் அவளிடம் சொல்லியிருந்தான் அன்புவை கதானாகி ஆக்குவது அதற்காக தான் துணி வாங்கி கொடுக்க முயன்றது அதை அவள் தப்பாய் புரிந்து கொண்டது எது சொன்னாலும் மனது பொறாமையில் வெந்தது தன் கணவன் கூட அவள் அழகை புகழ்ந்து கூறுவதைக் கண்டு விஷயத்தை கேள்விப்பட்ட தாரிணி அன்று வீட்டிற்கு வந்திருந்தாள் என்னவோ தன்னோட அப்பாவை இறந்தது போல இவ்வளவு சோகம் ஏன் மதுவுக்கு வேலக்காரி அம்மாவுக்கு இவர் ஏன் கொல்லி போடணும் நினைத்தவாறு மது நீங்க ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கீங்க அவ வேலக்காரி தானே ஷட்டப் தாரிணி வேகமாய் சொல்ல முகம் சிவந்தாள் அவமானமாய் உணர்ந்தாள் நான் அன்ப விரும்புறேன் தான் கல்யாணம் செஞ்சுக்கவும் போறேன் அமைதியாய் மதுசூதனன் சொல்ல தடதடத்த அமைதிப்படுத்த முயன்றவாறு வீட்டு வேலைக்காரி உங்க வசதி அந்தஸ்து படிப்பு இதுக்கெல்லாம் தகுதியானவளே இல்லையே பிளீஸ் மது நல்லா யோசிச்சு பாருங்க நயந்து பேசினாள் நீ சொன்ன படிப்பு அந்தஸ்து வசதி இதெல்லாம் இல்லாம இருக்கலாம் ஆனா அதை எல்லாத்தையும் விட பண்பு அடக்கம் அமைதி பொறுமை இதெல்லாம் இருக்கே இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டுற பண்பு இதெல்லாம் நிறையவே இருக்கு அதுவே போதும் நான் நினைக்கிறேன் இனி அன்பை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அழுத்தமாய் கூறியவாறு எனக்கு ரொம்ப வேலை இருக்கு என்றவாறு அவளை போகாமல் போக சொல்ல உடம்பெல்லாம் எரிய மனது பூரா குரோதம் பொங்கி வழிந்தது ஆனாலும் அவன் விருப்பம் இல்லாத அவள் காதல் செல்லா காகிதம் தானே நீங்க வாழ போற வாழ்க்கை நல்லாவே இருக்காதுரா மனம் எரிய சாபம் விட்டு புகைய அதே சமயம் உன்னையை விட எல்லாத்திலையும் சிறந்தவரை எனக்கு ஒருத்தம் வருவா என்ற ரீதியில் வேகமாய் வெளியேற எதிரே வந்த அன்பை அவள் பார்த்த பார்வைக்கு தீப்பற்றும் சக்தி இருந்தால் நிச்சயம் அன்பு எரிந்து போயிருப்பாள் ஏன் இவ்வளவு கோபம் என்ன நடந்துச்சு அன்புவுக்கு ஒன்றும் புரியவில்லை அதே சமயம் உடலும் மனமும் ஓய்ந்து போயிருந்தது கண்களின் கீழ் கருவளையம் விழிந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தாள் நடந்ததை நினைச்சு நினைச்சு வருத்தப்படாதமா நாங்க எல்லாம் உனக்கு இருக்கோம் இந்த பாலையாவது குடியே மல்லிகாவிடம் இருந்து பால் டம்ளரை வாங்கி நீட்டினார் விஸ்வநாதன் எனக்கு பிடிக்கல சார் தயக்கமாய் கூறியவளே மாமான்னு சொல்லு ஒன்னும் தப்பு இல்லை மெதுவாய் புன்னகைத்தவாறு நீ சாப்பிட்னா நம்ம அதோ வர சொல்லுவேன் அது ஓகேவா என்றவாறு மகனை அழைக்க திரும்ப கொடுங்க என்று வாங்கி கொண்டாள் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதைப் போல சிரிப்பும் கதையும் கூறி கொஞ்சலாக பேசி சாப்பிட வைத்து விடுவான் இந்த இரண்டு தினமாய் அவள் நிலையை உணர்ந்து ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி இங்கேயே இருக்க முடியும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பாசம் பரிவு நட்பு சிநேகம் எல்லாம் கலந்த உறவாய் மீண்டும் இணைந்து விட்டனர் அவளிடம் மதுவும் அவள் தந்தையும் காட்டும் பரிவு பிடிக்காமல் மஞ்சு கோபித்துக் கொண்டு போய்விட்டாள் தன் மீது இருக்கும் தப்பான அபிப்பிராயம் போகப் போவதில்லை அவளுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே தொடர்ந்து இருப்பதை அவள் விரும்பமாட்டாள் அவளுக்கு மட்டும் இங்கே இருக்க என்ன இடம் இருக்கிறது மதுசோதனம் செய்த உதவிகளுக்கு நன்றி என்று ஒரே வார்த்தையில் கூறிவிட முடியாது இந்த பட்டணத்தில் இருந்து சாதிக்க போறது தான் என்ன அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தால் அஸ்திவாரமே இல்லாத காதலுக்காக கண்ணீர் விட்டே கரைஞ்சு போயிடுவாளே அது மட்டும் இல்லாமல் மஞ்சுவுக்கும் மதுவுக்கும் இருந்த சிறு இடைவெளி இப்போது இவளால் அதிகமாகிவிட்டது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருந்தால் பணம் கொடுப்பதாகவும் சினிமா படம் எடுப்பது அது சம்பந்தமா ஏதாவது செய்வதாக இருந்தால் பணம் தர முடியாது என்று கண்டிப்பாய் மது கூறியதாக பேச்சுவாக்கில் விஸ்வநாதன் கூறியிருந்தது வேறு அவளால் தானோ என்று நினைக்க வைத்தது மட்டுமல்லாமல் வருத்தத்தையும் தந்தது இதற்கெல்லாம் ஒரே முடிவு அவள் இங்கிருந்து செல்வதுதான் ஆனால் யாரை தெரியும் இந்த ஊர்ல எங்கே போறது யோசித்துப் பார்த்து அந்த முடிவை எடுத்தாள் போன் அலற எடுத்தாள் மஞ்சு எதிர்முனையில் அவள் தங்கை அஞ்சு பேசினாள் முதலில் தங்கையின் நலம் பற்றி விசாரித்து விட்டு வீட்டில் நடந்த விஷயங்களை கூறி புலம்பத் தொடங்கிய அக்காவை குறுக்கிட்டு நிறுத்தினாள் மஞ்சு எனக்கு எல்லாமே தெரியும் என்றவாறு பேச்சை நிறுத்த ஹீ எப்படி ஆச்சரியமாய் கேட்டாள் ரெண்டு தடவை அண்ணன் என்னை வந்து பார்த்துட்டு படிப்பை பத்தி என்னோட நலம் பத்தி விசாரிச்சுட்டு என் கூட காலையிலிருந்து பொழுது வரைக்கும் இருந்துட்டு தான் போனாரு எவ்வளவு ஜாலியான டைப் தெரியுமா அண்ணன் அவர் விரும்புற பொண்ணை சேர்த்து வைக்காம பட் இதெல்லாம் அண்ணே சொல்லல டாக்டர் அங்கிள் சொன்னாரு அவ வேலைக்காரடி நம்ம அந்தஸ்து கௌரவம்லாம் என்ன ஆகுறது ஓஹோ நம்ம அம்மா மட்டும் சீமான் வீட்டு பொண்ணா அவங்களும் வேலைக்காரியா இருந்தவங்க தானே அப்பா நம்ம அம்மாவை தாலி கட்டாம வப்பாட்டியா கூட வச்சிருக்கலாம் ஆனா தாலி கட்டி வணங்கிய ஏத்துக்கிட்டது அவரோட நல்ல குணத்தை காட்டுது அது மட்டுமா நமக்கு என்ன குறை வச்சாரு நீ விரும்பின கிஷோரை கல்யாணம் பண்ணி வச்சாரு ஏகப்பட்ட சொத்துக்களை சீதனமா தந்து ஆனா புருஷன் சரியில்லாததுனால எல்லாத்தையும் அழிச்சுட்டே நிக்கிறாரு நம்ம சொத்து சொகம் சொந்தம் இதெல்லாம் வேணாம்னு பெத்த அப்பாவை ஒதுக்கி வச்சிட்டு போன மது அண்ணாவை திரும்பி கொண்டு வந்து சேர்த்தது அவரை அப்பா மேல வச்ச பாசந்தா ஆனா நீ சே உனைய அக்கான சொல்லவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மஞ்சு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் மஞ்சு தங்கை சொன்ன விஷயம் ஒவ்வொன்றும் அவளை யோசிக்க வைத்தது எனக்கு கீழே பிறந்தவ எனக்கு புத்தி சொல்றா அஞ்சு சொன்னது எதுலையும் தப்பு இல்லையே அப்பாவுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அண்ணன் தானே நானே அஞ்சுவை பத்தி ஃபோனில் தான் பேசி தெரிஞ்சுக்கிறேன் ஆனா நேர்ல போய் தங்கச்சியை பார்த்து பேசி அவளோட உணவருந்திட்டு அவளுக்கு பரிசு பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறான் ஆனா நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன் அப்பா மட்டும் அம்மாவை ரெண்டாந்தாரமாக மனம் முடிக்கலைட்னா அவளோட வாழ்வும் வேலைக்காரியாக தானே இருந்திருக்கும் மேலே நினைக்க நினைக்க அவளுக்கே அவளை பிடிக்கவில்லை தப்பை உணர்ந்தவளாய் எழுந்தாள் முதல்ல அண்ணன் மன்னிப்பு கேட்கணும் அன்புகிட்டேயும் கூட நான்கே நாட்களில் நிறைய மாறியிருந்தாள் அன்பு ஏற்கனவே மெலிந்த தேகம் மேலும் மெளிய படிந்த ஓவியமாய் முகம் மாறியிருக்க கண்களில் ஒளி இழந்திருக்க மனம் மறத்துப் போயிருந்தது வீட்டை விட்டு வெளியேற விஸ்வநாதனோ மதுசூதனோ நிச்சயம் சம்மதிக்க மாட்டார்கள் அதனால் தான் கடிதமாய் எழுதிவிட்டு கிளம்பியிருந்தாள் வேறு போக்கிடம் எதுவும் தெரியாததால் அவள் பிறந்த ஊரை விட்டு வளர்ந்த ஊருக்கே திரும்பிவிட்டாள் கூட இருந்த தாத்தாவின் நினைவும் தாயின் பிரிவும் அவளை வாட்டி எடுத்தது வேதனையின் வெப்பத்தில் வெந்தவளுக்கு மதுவின் முகமும் நினைவும் குளிர்ந்த சாரலை அள்ளி தெளித்து ஆறுதல் அளித்தது அவள் திரும்பினதை தெரிந்து விஷயத்தைக் கேட்டு வருத்தப்பட்டாள் பண்ணையாரின் மனைவி வள்ளி தன் வீட்டிலேயே இருத்திக் கொண்டாள் மனம் இறங்கி வீட்டு வேலைகளையும் மற்றபடி வீட்டில் இருந்த ஆடு மாடுகளையும் கவனித்துக் கொண்டாள் அன்பு அன்பு ஒனையை பார்க்க இருந்து வந்திருக்காங்க வா பண்ணையாரின் மனைவி அழைக்க யாரு என்றவாறு தண்ணீர் பிடித்து ஊற்றிக் கொண்டிருந்ததால் தூக்கி செருகிய பாவாடையை இறக்கியவாறு முன்னரைக்கு வந்தவள் அங்கிருந்தவர்களை கண்டதும் அதிர்ந்து போனாள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவர்களே மது அவன் தந்தையும் கூட மஞ்சு மூவரும் அமர்ந்திருந்ததைக் கண்டு அந்த நிலையில் அன்பைக் கண்ட மதுவின் நெஞ்சம் பதறியது என்ன குமரல்களை வெளிக்காட்டாமல் அமர்ந்திருந்தாள் முகத்தில் அமைதியை காட்டி மஞ்சு எழுந்து அன்புவின் அருகில் வந்தாள் என்னைய மன்னிச்சுடு அன்பு எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் உன் விஷயத்துல பிளீஸ் விழிகள் கசிய நிகழ்ந்து பேசியவளை கண்டதும் அன்புக்கு மனம் நெகிழ சச்ச நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கம்மா அவளை தாங்கி பேச கட்டி கொண்டாள் மஞ்சு அன்புக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க அதை கேட்டு சந்தோஷப்படுற மொத ஆளு நானும் எங்க வீட்டுக்காரர் தான் உண்மையான மகிழ்ச்சி பூக்க அனைவருக்கும் தீ கொடுத்தவாறு பண்ணையாரின் மனைவி பேசினாள் என்ன சொல்றாங்க ஒண்ணுமே புரியல அன்புவுக்கு என்ன பேசுவது என புரியாமல் நகர்ந்தவளை பின் தொடர்ந்தான் மதுசூதனன் நீ இத்தனை அவசரக்காரியா இருப்பேன்னு கூட பார்க்கல தெரியுமா அடிக்குறளில் சிறியவனை ஏறிட்டாள் மௌனமாய் ஒன்னு பேசாம இருந்தா என்ன அர்த்தம் கிளம்ப முதல்ல அழுத்தமாய் பேசியவனிடம் எங்க என கேட்டாள் விளையாடுறியா இல்ல நானே சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா பரவாயில்ல நானே சொல்றேன் உன்னை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் போதுமா வார்த்தைகள் கோபமாய் வெளிவர அதுக்கு நான் தகுதியானவளே கிடையாதே எந்த விதத்திலையும் உங்களுக்கு சமமானவன் இல்லை உள்ளுக்குள் பூவும் மொட்டும் மலர்ந்ததை வெளிக்காட்டாமல் பேச முயற்சித்தாள் தன் தாய்க்கு ரத்தம் கொடுத்து மகனாய் கொல்லி வைத்தவன் தன் மனம் விரும்பும் காதலன் ஆனால் மேலே நினைக்க முடியாமல் விழிகள் கசியே முகத்தை திருப்பிக்கொண்டாள் கொண்டாள் அவன் கையால் அவள் முகத்தை நிமிர்த்தினாள் அழுகையை அடக்க முயற்சி செய்தவளை இழுத்து அணைத்து கொண்டான் உடலும் மனமும் நெகிழ மெல்ல விலக முயற்சித்தவளை விடவில்லை அவன் நீ கஷ்டப்பட்டு உன் காதலை மறைக்க முயற்சி பண்ற நீ என்னை விரும்புறத இந்த அழகிய விழிகள் எத்தனையோ தடவை காட்டி கொடுத்துருச்சு அன்பு ஆனா எத்தனையோ தடவை உன்னை அவமானப்படுத்தி திட்டிருக்க அதுக்கு காரணம் அப்பா செஞ்சுக்கிட்ட ரெண்டாவது கல்யாணம் எங்க அம்மாவுக்கு செஞ்ச துரோகமா நினைச்சேன் அந்த கோபம் வேலைக்காரவங்க மேல காட்டி என்னோட கோபத்தை குறைக்க நினைச்சுக்கிட்டேன் அதுவும் மஞ்சு உனைய அடிச்சப்ப எப்படி துடிச்சு போனேன்னு தெரியுமா தான் முழுசா உன் மேல எனக்கு இருந்த காதலை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா மஞ்சு தங்கின்றதுனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல இதுவே வேற யாராச்சும் உன் மேல கை வச்சிருந்தாங்கன்னா கதையே மாறி போயிருக்கும் காதலும் கனிவுமாய் பேச பேச அவனை மறுக்கும் பிடிவாதத்தை தாக்கு பிடிக்க முடியவில்லை அவளால் உன்கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு முயற்சி செஞ்சப்பதான் அத்தைக்கு விபத்து நடந்துருச்சு மெதுவாய் நிறுத்தினான் பேச்சை தன் தாயை உறவாய் நினைத்து உரிமையாய் பேச நிகழ்ந்தாள் அன்பு தேகம் எங்கும் மெல்லிய உணர்வு வழிந்தோடியது மனம் முழுவதும் மல்லிகையாய் வாசம் பரப்ப இதமாய் நிகழ்ந்தாள் மனசொடிஞ்சிருக்கிற சமயத்தில் இதை பற்றி பேச வேணாம்னு நினச்சி என்னையை அடக்கிக்கிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே கடிதம் எழுதி வச்சுட்டு எங்கே போனேன்னு தெரியாமல் நான் தவிச்சு தவிப்ப வார்த்தையால சொல்ல முடியாது அப்பா கூட ஓ மேலே நான் வச்சிருந்த காதலை புரிஞ்சுக்கிட்டு உனையை அழைச்சிட்டு வரணும்னு தவிச்சாரு ஆனால் நீயும் வலியும் வழியும் இருந்தியா பேச பேச மனம் கனத்தது அவளுக்கு தயக்கமாய் ஆனா நான் அதிகம் படிக்காதவ மத்த எல்லா விதத்திலையும் உங்களுக்கு தகுதி தகுதியில்லாதவ ஷட்டப் கோபத்துடன் முகம் சிவக்க அவளை விலக்கி வேகமாய் நடக்க துவங்க உயிரை விலகியது போல துடிக்க சட்டன அவளையும் அறியாமல் நானும் உங்களை லவ் பண்றேன் மது அழுகையோடு அவள் குரல் செவியைத் தொட அப்படியே அசையாமல் நின்றான் ஓடிப்போய் அவளை கட்டிக்கொள்ள ஒரு நொடி கருதியவன் மறுகணம் இறுக்கி அணைத்து கொண்டான் கணைக்கும் குரல் கேட்டு சட்டன முகம் சிவந்தவாறு பதறி விலகினாள் அன்பு அசடு வழியும் முகத்தை திருப்பிக் கொண்டான் அவன் சற்று தள்ளி விஸ்வநாதனும் மஞ்சுவும் அனைவரும் உள்ளே நுழைந்தனர் இதை போட்டு கூட்டிட்டு வாடா என் மருமகள வைர மோதிரத்தை விஸ்வநாதன் நீட்ட இந்த மோதிரத்துக்காகத்தானே மஞ்சு அன்னைக்கு பழைய நினைவில் தேகம் சற்றை மிரள பிளீஸ் நீ பழச மறந்துடுங்க அவள் மனதை படித்தவளாய் உறவாய் மனம் திறந்து மஞ்சு கூற புன்னகையோடு நிமிர்ந்தாள் மத்தியிலும் அந்த மோதிரத்தை திருமண அச்சாரமாய் அன்பவின் அழகான விரலில் அணிவித்தான் மது மனம் மகிழ சீக்கிரமே கல்யாண பத்திரிகையோட வர மது கூற பண்ணையாரிடமும் அவர் மனைவியிடமும் விடை பெற்றுக் கொண்டனர் அனைவரும் பண்ணையாரின் மனைவி பூ பழம் புடவை ஆகியவற்றை அன்புவுக்கு பரிசளித்து அனுப்பினாள் வாழ்த்துக்களோடு மஞ்சும் விஸ்வநாதனும் பின்சிட்டி ஏறிக்கொள்ள முன்னாடி கார் ஓட்டிய மதுவின் அருகில் அன்பு உட்கார்ந்திருந்தாள் அன்புவின் கையை எடுத்து தன் கையில் பதித்துக் கொண்டவன் ஏக்கமாய் பெருமூச்சு விட என்ன என விழிகளாலேயே கேட்டாள் அன்பு வருங்கால மனைவி கிட்ட கொஞ்சம் பேச முடியலையே குறும்புத்தனம் ஒழிக்க புன்னகையோடு பேச நீங்க பேசுறத கொஞ்சதையெல்லாம் நாங்க ஒண்ணு பார்க்கல நாங்க கண்ணையும் காதையும் மூடிக்கிறோம் என்னப்பா சிரிப்பாய் மஞ்சு சொல்ல அசடு வழிந்த மதுவின் தோழி சிவந்த முகத்தை மறைத்துக் கொண்டால் அன்பு கிராமத்து தென்றல் காற்றும் மெல்லிய சாரலும் அவர்களை வழி அனுப்பி வாழ்த்த கார் விரைந்தது கைஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அது போக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும் நன்றி